ஹலெலூயா, பிரைஸ் த லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்திலே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். தேவனுக்கே மகிமை இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதா. ஹலெலூயா, பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய கிருபையினாலே இன்று இரவும் கூட நம்ம மீண்டும் அவருடைய சமூகத்திலே இணைந்து வரும்படி கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு தயவு செய்திருக்கிறார். ஹலெலூயா, பிரைஸ் த லார்ட். அவருடைய சமூகம் இன்பமானது. பிரைஸ் த லார்ட். அவருடைய பிரசன்னத்தினாலே இன்று இரவு நம்ம அவர் மூடி மறைத்திட வேண்டும். நம்ம ஒரு நிமிடம் கண்களை மூடி கூட நம்ம தேவ பிரசன்னத்தை வாஞ்சித்தவர்களாய், கர்த்தருடைய ஆவியானவருடைய அசைவாடுதலை வேண்டினவர்களாய் நாம் அவரிடத்துல மன்றாடுவோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி. ஹலெலூயா. அன்பின் தகப்பனே, பரலோகின் பிதாவே, இந்த இரவு வேளையில எங்களை பூரணமாய் தாழ்த்தி உன் திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, க்ளோரி டு காட். ஆண்டவரே, இந்த வேளையில பரிசுத்தாவியானவர் எங்கள் நடுவிலே நீ காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, தேவ பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ள வேண்டும். நாங்கள் இருக்கிற பகுதிகளிலே ஹல்லேலூயா தெய்வீக வல்லமை எங்களை ஆட்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, க்ளோரி டு காட். ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தை எங்களுடைய சரீரங்களில, எங்களுடைய இருதயங்களில நாங்கள் அதிகமா இன்று இரவு அனுபவித்திட வேண்டுமே. ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றின தேவன், இதோ களிமண்ணான எங்கள் மண்ணான சரீரத்தில அப்பா, ஓ பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. பரலோகத்தின் ரகசியங்கள், மகிமையான ஐஸ்வர்யங்கள் வைக்கப்பட்டு இருக்கிறதே. ஹல்லேலூயா, க்ளோரி டு காட். இன்று இரவே நாங்கள் அதை உணர்ந்திட, அதிக அதிகமாய் அதை அனுபவித்திட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், உம்முடைய வசனங்கள் அப்பா எங்களுக்கு கடந்து வரட்டும். எலும்புகளுக்கு அது ஆரோக்கியமாய் ஔஷதமாய் காணப்படுகிறது. ஓ, எங்கள் ஆத்துமாக்களை அது தேற்றுகிறதாயிருக்கிறது. எங்கள் ஆவியை அது அனல் மூட்டி எழுப்புகிறதாயிருக்கிறது. இதோ எங்கள் இருதயத்துல இன்று இரவு ஒரு அக்கினி கடந்து வரட்டும் அப்பா. ஹல்லேலூயா, மூட்டப்படட்டும். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. ஆண்டவரே, இந்த சமயத்துல இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் எபினேசராய் இம்மட்டும் காத்து வந்தவராய் நீர் காணப்படுகிறீர். இனிமேலும் காத்து நடக்கிறவராய் நீர் இருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய பரிசு மகிமைப்படுத்துகிறோம். ஓ க்ளோரி டு காட். இந்த வேளையில தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, உன்னதமானவருக்கு துதி பலிகளை செலுத்துகிறோம். பரிசுத்த தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. இதோ எங்கள் மத்தியில் ஆண்டவரே, தேவகுமாரனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, க்ளோரி டு காட். We lift up the name of Jesus. Hallelujah. Thank you, Lord. Praise you, praise you, praise you. Stotram, 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 stotram. Thank you, Lord. Hallelujah. Glory to God, glory to God. ஆவியானவரே, பலத்த கிரியைகளை செய்வீராக ராஜா. Praise the Lord. பரிசுத்த ஆவியானவரே, வல்லமையான காரியங்களை நடப்பிப்பீராக. Thank you, Lord. Hallelujah. Glory, glory, glory. Thank you, Lord. அற்புதம் அடையாளங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் இன்று இரவு. Hallelujah. ஆண்டவரே, இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் எல்லாம் உடைய சமூகத்தில இறக்கி வைக்கப்படட்டும். ஓ ஜீசஸ், Hallelujah. 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 Praise the Lord. Thank you, Holy Spirit. Hallelujah. நாங்கள் சிறுகவும் நீங்க பெருகவும் வேண்டும். ஆவியானவர் எங்களை இந்த வேளையில ஆட்கொள்வீராக. Thank you, Lord. Amen, Jesus. உம்முடைய வசனங்களை புரிந்து கொள்ளுகிற வேளையில, உம்முடைய வசனங்களில இருக்கிற சத்தியங்களை அறிந்து கொள்ளுகிற சமயத்துல, இந்த தருணங்களில கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக ராஜா. Thank you, Lord. Amen, Jesus. Hallelujah. 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 உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் மன்றாடுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.
பிரைஸ் த லார்ட். ஒரு பாடலை கர்த்தருடைய ஆவியானவர் அது ஏவுகிறபடியினால் அந்த பாடலை பாடி கூட நம்ம வசனங்களுக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். ஹல்லேலூயா, பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். ஆமென். கர்த்தரை நம்ம இந்த வேளையில ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த வசனங்கள் நமக்கு நேராய் ஆசீர்வாதமாய் கடந்து வரட்டும். ஹல்லேலூயா. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். பெரிய இனமாக்கி ஆசீர்வதிப்பேன், உனது பெயரை நான் உயர்த்திடுவேன். பெரிய இனமாக்கி ஆசீர்வதிப்பேன் உன்னை, உனது பெயரை நான் உயர்த்திடுவேன். ஆசீர்வாத வாய்க்காலாய் நீருப்பாய், ஆசீர்வாத வாய்க்காலாய் நீருப்பாய். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். செல்லும் இடமெல்லாம் காவலாய் நான் இருப்பேன், சொன்னதை செய்திடுவேன், கைவிடவே மாட்டேன். செல்லும் இடமெல்லாம் காவலாய் நான் இருப்பேன், சொன்னதை செய்திடுவேன், கைவிடவே மாட்டேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், க்ளோரி டு காட். பெரிய இனமாக்கி ஆசீர்வதிப்பேன், உனது பெயரை நான் உயர்த்திடுவேன். பெரிய இனமாக்கி ஆசீர்வதிப்பேன், உனது பெயரை நான் உயர்த்திடுவேன். ஆசீர்வாத வாய்க்காலாய் நீருப்பாய், இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். செல்லும் இடமெல்லாம் காவலாய் நான் இருப்பேன், சொன்னதை செய்திடுவேன், கைவிடவே மாட்டேன். இந்த தேசம் உனக்கு தந்திடுவேன், நீ வாழும் இந்த தேசம் உனக்கு தந்திடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நிரப்பிடுவே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட், ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ், ஹல்லேலூயா, ஆமென் ஜீசஸ், க்ளோரி டு காட், ஹல்லேலூயா. இந்த வேளையில கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தர் அருளுகிற நன்மையான ஈவுகளை, ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்ட முடிந்தவர்கள், கரங்களை உயர்த்த முடிந்தவர்கள், இந்த வேளையில கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரம் பண்ணு. அவருடைய கிருபைகளை, ஆசீர்வாதங்களை, நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா, க்ளோரி டு காட், ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். சிறியோர் முதல் பெரியோர் வரையிலும் கர்த்தர்
ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Hallelujah. Thank you, Lord. Amen. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். Thank you, Lord. Hallelujah. இன்று நமக்கான இருக்கிற வசனங்களுக்கு நேராக நம்ம திருப்பிக் கொள்வோம். Hallelujah. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. Glory to God. நம்ம Praise the Lord. Hallelujah. மீகா இரண்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை வாசிக்கலாம். மீகா இரண்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம். யாக்கோபின் ஜனங்களே, உங்கள் எல்லாரையும் நான் நிச்சயமாய் கூட்டுவேன். இஸ்ரவேலின் மீதியானவர்களை நிச்சயமாய் சேர்ப்பேன். போஸ்ராவின் ஆடுகளைப் போல் அவர்களை ஏக கூட்டமாக்குவேன். தன் தொழுவத்துக்குள்ளே சேர்ந்த மந்தைக்கு சமானமாய் ஜனத்திரளினாலே இறைச்சல் உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய நம்முடைய தேவன் நமக்கு அருளுகிற இந்த வாசனங்களை நம்ம பார்க்கிற போது இதுல ஒரு பெரிய சத்தியம் என்ன? யாக்கோபின் ஜனங்களே, உங்கள் எல்லோரையும் நான் நிச்சயமாய் கூட்டுவேன். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை கூட்டுகிற ஒரு தேவன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதா. அல்லேலூயா. இன்று நம்ம சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த தேசத்துல கூட கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த தேசத்துல நம்ம தொடர்ந்து பல சில ஆண்டுகளாக நம்ம பைபிள் ஸ்டடி நம்ம நடத்தி வருகிறோம். இன்னமும் சாட்சியாய் நான் கேள்விப்பட்டேன், மற்ற சகோதரர்களிடத்துல இருந்து, சகோதரி இடத்துல இருந்து, இன்னும் ஊழியக்காரர் இடத்துல இருந்து எல்லாம் கேள்விப்பட்ட காரியங்கள் என்ன? அநேக ஆண்டுகளாக இந்த இடத்துல பைபிள் ஸ்டடி கர்த்தருடைய கிருபையினாலே அது சிறிதளவு கூட்டமாய் இருக்கிற வேலைகளிலேயும் அதை உத்தமமாய் விசுவாசத்தோடு ஜனங்கள் அதை பிடித்து வந்தார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். இன்னமும் கர்த்தர் என்னை இதுல இணைத்தும் கூட சில வருடங்கள் ஆகி இருக்கிறது. இன்னமும் ஒரு படியாக கர்த்தர் இந்த நாட்களில நம்மை ஒரு சபையாக தேவ சமூகத்துல நம்மை கூட்டும்படிக்கும் நமக்கு சில காரியங்கள் வாய்த்திருக்கிறது. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை இந்த நாட்களில தம்முடைய தாசர்கள் மூலமாய், சகோதரர்கள் மூலமாய் நம் என்னோடு கூட பேசி வருகிறார்கள். இன்னும் கொஞ்சம் அந்த ஞாயிற்றுக்கிழமைகளிலேயும் கூட நம்ம கூடி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிற அந்த நாட்கள் வந்து கொண்டு இருக்கிறது. கிழமைகள் என்று மாத்திரமல்ல, நம்ம தேவ சமூகத்துல ஆத்மாவில நம்ம ஆவியில உருமணப்பட்டவர்களாய், ஹல்லேலூயா, ஒருவரை ஒருவர் தாங்குகிறவர்களாய், நம்ம தேவ சமூகத்துல இசைந்து நம்ம செல்லுகிறவர்களாய், ஒரு சேனைகளாய் எழுப்பப்பட்டு நம்ம இந்த தேசத்துல நம்ம தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவர் திட்டமிட்டு இருக்கிறார் என்பதை அறிகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இது மனிதர்களுடைய அஜெண்டா இல்ல, இது மனிதர்களுடைய திட்டம் அல்ல, இது கர்த்தருடைய இருதயத்துல இருக்கிற ஒரு திட்டம். என்ன? பிரைஸ் தி லார்ட். வெறும் நம்முடைய காரியங்களுக்கு மாத்திரம் அல்ல நான் இதை இந்த இரவு வேளையில நம்ம பார்க்கிறது. வேதத்துல இருக்கிற இந்த சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். உங்கள் எல்லோரையும் நான் நிச்சயமாய் கூட்டுவேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இது கர்த்தர் தம்முடைய ஜனங்களை அவர் கூட்டுகிறார். விசுவாசிகளை அநேக வேளைகளில வேதத்துல ஆடுகளை, ஆடுகளுக்கு ஒப்பாக ஷீப்பாக, ஷீப் ஃபோல்டு என்று நம்ம அழைக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய சபை, தேவ ஜனம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட ஜனத்தை கர்த்தர் ஒரு மெய்ப்பனை போல அவர் நம்மை நடத்தி வருகிறார் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. அப்ப போஸ்ராவின் ஆடுகளை போல அவர்களை ஏக கூட்டமாக்குவேன். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை எல்லாம் ஒருமனப்பட செய்து அவர் தம்முடைய செட்டைகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. எப்ப பறவைகள் தம்முடைய ஜனங்களை கூட்டி சேர்க்கும் தெரியுமா? ஹல்லேலூயா. ஒரு ஆபத்து வரப்போகிறது, ஒரு காரியம் நிகழப்போகிறதுன்னா உடனே தன்னுடைய செட்டைகளை விரித்து தன்னுடைய குஞ்சுகளை அது தன்னுடைய செட்டைகளின் கீழே அதை அழைத்துக் கொள்ளும். அது போல கர்த்தர் தம்முடைய ஜனத்தை கூட்டுகிறார் என்றால் என்ன நடக்க போகிறது? வேதம் சொல்லுகிறது, பூமியின் மேலே இருள் கடந்து வரும், ஆனால்
நீங்கள் எழும்பி பிரகாசியுங்கள். உங்கள் மேல் கர்த்தருடைய ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே கடந்து வந்திருக்கிறது என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஹலேலூயா. அப்ப பூமியின் மேல சில காரியங்கள் கடந்து வருகிற போது கர்த்தர் தம்முடைய ஜனங்களை அவர் தம்முடைய சிறகுகளுக்கு கீழே அவர் கூட்டி சேர்க்கிறவராயிருக்கிறார். தம்முடைய மந்தையில தம்முடைய தாம் ரட்சித்த ஜனங்களை, ஆத்துமாக்களை அவர் சேர்த்து கொள்கிறவராயிருக்கிறார். ஹலேலூயா. ஒருவரும் விட்டு போகாதபடி, ஒருவரும் தனிமைப்பட்டு போகாதபடி, ஒருவரும் கைவிடப்பட்டு போகாதபடி தேவன் எப்பொழுதும் அவர் தம்முடைய ஜனங்களை கூட்டி சேர்க்கிறவராகவே காணப்பட்டிருக்கிறார். ஹலேலூயா. நமக்கு தெரியும் இஸ்ரவேல் ஜனம் எகிப்துல இருந்து புறப்பட்ட போது ஆண்டவர் எப்படி நடத்தினார்னு தெரியும். இன்னமும் அவர்கள் சுதந்திரித்த அந்த ஆசீர்வாதமான பூமிகளை எல்லாம் அவர் சுதந்திரித்து கொண்ட காரியங்களை நமக்கு கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்னமும் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிற போது தம்முடைய சீஷர்களை அவர் சேர்த்து கொண்டதை நம்ம பார்க்கிறோம். இன்னமும் ஜனக்கூட்டங்கள் திரளாய் அவரிடத்துல வந்து சேர்ந்ததை நம்ம பார்க்கிறோம். இன்னமும் புதிய ஏற்பாட்டினுடைய கடைசி புஸ்தகம் வெளிப்படுத்தல் விசேஷத்துல வரும் நாட்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிற காரியங்களிலே நம்ம வாசித்து பார்த்தால் அங்கேயும் என்ன கொடுக்கப்பட்டு இருக்கிறது, தம்முடைய ஜனம் ஒருமனப்பட்டு அவர்கள் எல்லாம் ஆயிரம் ஆயிரம் அநேக ஜனம் கூடி, எத்தனை விதமான ஜனங்கள் என்றால் பல பாஷைக்காரர்கள், ஹல்லேலூயா, பலவிதமான பாஷைக்காரர்கள், பல தேசங்கள், பல ஜாதிகள் இணைந்து வந்து கர்த்தருடைய சமூகத்திலே கூடியிருக்கிறதை யோவான் அங்கே தரிசனமாய் காண்கிறான். ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இங்கே கர்த்தர் இஸ்ரவேலில் மீதியானவர்களை நிச்சயமாய் சேர்ப்பேன். ஒரு பாபிலோனிய அரசு, பாபிலோனிய வல்லமை இஸ்ரவேலின் ஜனங்களின் மேலே கடுமையாய் கடந்து வந்து அவர்களை பிடித்து கொண்டு போனது. ஆனால் இப்பொழுது இஸ்ரவேலிலே சிலர் மீதியாயிருக்கிறார்கள், சிலர் சிறைப்பட்டு போன ஜனம் திரும்பியும் எங்க வருகிறார்கள், எருசலேமுக்கு அவர்கள் திரும்பி வருகிறார்கள். ஹல்லேலூயா. யூதாவிலே அவர்கள் திரும்பவும் வந்து காணப்படுகிறார்கள். இவர்களை எல்லாம் வேதம் என்ன சொல்லுகிறது, இஸ்ரவேலில் மீதியானவர்கள். ஹல்லேலூயா. அப்ப இந்த பாபிலோனிய வல்லமைகளுக்கு இந்த நாட்களிலேயும் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களிலே கூட சிலர் வஞ்சிக்கப்பட்டு பிசாசினுடைய தந்திரங்களிலே லௌகீகமான காரியங்களினாலே சிக்கி கொண்டிருக்கிறார்கள். இன்னமும் சிலர் சத்தியத்தை அறிந்தவர்கள், ஆனால் அவர்கள் தேவ மந்தையில, கர்த்தருடைய கர்த்தர் இணைத்து கூட்டி வந்து கொண்டிருக்கிற மந்தையில அவர்களால இணைந்து வர முடியாமல் தனிமையில தவித்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் எல்லோரையும் நான் நிச்சயமாய் கூட்டுவேன். ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். இஸ்ரவேலில் மீதியானவர்களை நிச்சயமாய் சேர்ப்பேன், போஸ்ராவின் ஆடுகளை போல் அவர்களை ஏக கூட்டமாக்குவேன். ஹல்லேலூயா. தன் தொழுவத்துக்குள்ளே சேர்ந்த மந்தைக்கு சமானமாய் ஜனத்திரளினாலே இறைச்சல் உண்டாம். ஆடுகளுக்குள்ள போனா என்ன எப்படி இருக்கும், ஆடு தொழுவத்துக்குள்ள போனா எப்படி இருக்கும், ஒரே ஆடுனுடைய சத்தம் அப்படி இருக்கும், சவுண்டர் ஆடுனுடைய தொழுவங்களுக்குள்ள போனா. அப்ப அது மாதிரி தேவ ஜனம் கூட்டி சேர்க்கப்பட்டால் கர்த்தருடைய துதியை மாறி மாறி பேசிக் கொள்ளுகிறதும், கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே ஆவினாலே ஏவப்பட்டு தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொள்ளுகிறதும், கர்த்தருடைய வார்த்தைகளை மாறி மாறி பகிர்ந்து கொள்ளுகிறது, ஸ்தோத்திர பலியிடுகிற சத்தங்களும், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஆராதனையின் சத்தங்களும், ஸ்தோத்திர பலிகளும் ஸ்துதி பலிகளும் ஏறெடுக்கிற சத்தங்களும், ஹல்லேலூயா, கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துகிற சத்தங்களும், ஹல்லேலூயா, அப்படிப்பட்ட சத்தங்கள், தேவன் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லிக் கொள்ளுகிற அந்த சத்தங்கள், ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட், எங்கே உண்டாயிருக்கும், இந்த கூட்டி சேர்க்கப்பட்ட ஜனங்களுக்குள்ளே அந்த சத்தம் உண்டாகும். ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். அது எப்படி இருக்கும், அது ஜனத்திரளினாலே ஒரு இறைச்சல் உண்டாம். ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பரலோகத்தை குறித்து யோவான் கண்ட தரிசனம் எப்படி இருந்தது, ஜனத்திரள், மகிமையின் சத்தம், ஹல்லேலூயா, எங்கு பார்த்தாலும் சத்தம், துதியின் சத்தம், மகிழ்ச்சியினால ஜனங்கள் ஆர்ப்பரிக்கிற சத்தம். இஸ்ரவேல் ஜனத்தை பார்க்கிற போது பழைய ஏற்பாட்டு காலங்களில் அவர்கள் தேவ சமூகத்தில் வருகிற போதெல்லாம் அவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் ஆர்ப்பரிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும்.
அவர்கள் கூட்டமாய் சேருகிற பொழுதெல்லாம் அவர்களுக்குள்ள என்ன இருக்கும், ஒரு ஆர்ப்பரிப்பின் சத்தம் உண்டாகி கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. அப்ப நான் நமக்கு இந்த நாட்களில கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்துல நம்மை நடத்தி கொண்டு வருகிறார் என்பதை நம்ம இந்த நாட்களில அறிந்து கொள்ளுகிறோம். நம்மை கர்த்தர் கூட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஒருவருக்கொருவர் தூரம் தூரமா எங்கெங்கே இருந்தாலும் நம்ம எப்படி காணப்பட்டு வருகிறோம், கர்த்தர் ஒரு காரியத்தை அவர் செய்து கொண்டு வருகிறார். அது என்ன காரியம், அதனுடைய தரிசனம் என்ன, அதை குறித்த தேவனுடைய திட்டம் என்ன? உங்கள் எல்லோரையும் நான் நிச்சயமாய் கூட்டுவேன், இஸ்ரவேலில் மீதியானவர்களை நிச்சயமாய் சேர்ப்பேன், போஸ்ராவின் ஆடுகளைப் போல் அவர்களை ஏக கூட்டமாக்குவேன். அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். தன் தொழுவத்துக்குள்ளே சேர்ந்த மந்தைக்கு சமானமாய் ஜனத்திரளினாலே இறைச்சல் உண்டா. அல்லேலூயா, க்ளோரி டு காட். அப்பொழுது ஆண்டவர் அடுத்த வசனத்துல சொல்லுகிறார், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அல்லேலூயா. அவர்கள் தடைகளை நீக்கி, ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் கூட்டமா கூட்டணும்னு ஆண்டவர் நினைக்கும் போது என்ன உண்டாகும், அடுத்து தடை உண்டாகும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் இணைய வேண்டும், அதாவது பிசிக்கல் கேதரிங் அப்படின்றது ஒண்ணு, ஆனால் ஆவியில ஒருமணப்படுகிறது, இன்னமும் இசைந்து வருகிறது, இன்னமும் தேவனுடைய திட்டங்களுக்கு உட்பட்டு வருகிறது, இன்னமும் அவருடைய சத்தியத்துல இணைந்து கொள்ளுகிறது, இன்னமும் அவருடைய உபதேசங்களுக்கு கீழ்பட்டு வருகிறது, இன்னமும் அவரை இணைந்து ஆராதிக்கிறது, இன்னமும் அவருடைய வழிநடத்துதலில கலந்து கொள்வது, இப்படிப்பட்ட காரியங்களில் இன்னமும் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை ஆர்ப்பரிக்கிறது, இப்படிப்பட்ட சத்தியங்களுக்கு ஒரு தேவப்பிள்ளை இடம் கொடுத்து அவன் கடந்து வருகிற போது என்ன கடந்து வரும், கூடவே தடைகள் வரும் என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதனாலதான் அடுத்த வசனத்துல பரிசுத்தாவியானவர் வசனங்களை அவர் கூட்டி சேர்த்து அவர் எழுதுகிற போது அது ஞானமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும், கர்த்தருக்கு தெளிவாய் தெரியும் இது நடந்துச்சுன்னா இது நடக்கும்னு தெரியும். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், தடைகளை நீக்கி போடுகிறவர். முதலாவது தடைகள் எங்க இருக்கும், ஒரு மனிதனுடைய புத்தியில இருக்கும், அவனுடைய இருதயங்களில இருக்கும், அவனுக்கு சந்தேகங்களும் அவிசுவாசங்களும் உண்டு பண்ணுகிற அந்த யோசனைகளும் அந்த எண்ணங்களும் அவனுக்குள்ள இருக்கும். அப்ப அந்த தடைகளை நீக்கி போடுகிறவர். இரண்டாவது தடைகள் எங்க இருக்கும், வெளியே இருக்கும், அநேக மற்ற அந்தகார வல்லமைகளினாலே உண்டாகிற தடைகள் இருக்கும், தேவ ஜனம் இணையக்கூடாதபடி தடைகள் உண்டாகும், ஒருமனப்படக்கூடாதபடி தடைகள் உண்டாகும், ஆவியிலே இசைந்து போகக்கூடாதபடி தடைகள் உண்டாகும், தேவ ஜனம் தேவனை இணைந்து மகிமைப்படுத்த முடியாதபடிக்கு பார்வோனுக்கு கீழே அடிமைகளாக வைக்கப்பட்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயோடு பேசி அவர் சொன்ன காரியம் என்ன, அவர்களை நீ விடுதலை பண்ண வேண்டும், பார்வோனிடத்திலே போய் சொல்லு அவர்கள் விடுதலை பண்ணப்பட வேண்டும், அவர்கள் இப்பொழுது இருக்கிற அனுபவத்திலே இருக்க முடியாது, அவர்கள் இப்பொழுது இருக்கிற காரியத்திலே இருக்க முடியாது, அவர்கள் செய்து வருகிற பழக்கத்தின்படி அவர்கள் இருக்க முடியாது. காரணம் என்ன, அவர்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும், பார்வோனுடைய அதிகாரத்திலே இருந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும். பார்வோன் ஏன் அவர்களை விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்பான். அப்பொழுது நீ அவனோடு சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா, இதோ எங்களுக்கு ஒரு தேவன் உண்டு, இதோ எங்களுக்கு ஒரு கர்த்தர் உண்டு, அவர் ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த கர்த்தரை அந்த ராஜாவை நாங்கள் தொழுது கொள்ள வேண்டும், நாங்கள் விடுதலையோடு அந்த தெய்வத்தை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. அதற்கு எங்கள் தேவன் எங்கள் ஜனத்தை விடுதலையாக்கும்படி அவர் கட்டளையிட்டு இருக்கிறார் என்று போய் சொல்லு என்று கர்த்தர் மோசேயோடே சொன்னார். அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. க்ளோரி டு காட். நமக்கு ஒரு தேவன் உண்டு, நம்முடைய கர்த்தர். அல்லேலூயா. ராஜாக்களுக்கெல்லாம் பயங்கரமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பிரபுக்களுடைய ஆவிகளை அடக்குகிறவர் என்று கர்த்தரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. க்ளோரி டு காட். ஆமென். ஜீசஸ். அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எல்லா ராஜ்யங்களுக்கும் மேலான ராஜ்யத்தினுடைய ராஜாவாக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். அவரை ஆராதிக்கும்படிக்கு நமக்கு ஒரு விடுதலை, அவரை ஆராதிக்கும்படிக்கு தம்முடைய ஜனத்தை அவர் கூட்டி சேர்க்கிறார். அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். அந்த தேவன் அறிந்திருக்கிற காரியம் என்ன, தம்முடைய ஜனம் அவரை ஆராதிக்க கூடி வர முடியாதபடிக்கு தடைகள் சில வல்லமைகளால உண்டாகிறது, அந்த தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக
நடந்து போகிறார். ஹல்லேலூயா. அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நமக்கு ஒரு தைரியம் உண்டாக வேண்டும். இந்த உலகத்திலே நம்ம வைக்கப்பட்டு இருக்கிறோம். உலகத்தின் பொறுப்புகளும் கடமைகளும், உலகத்திலே நமக்கு ஒரு எதிர்காலமும் கூட இருக்கிறது. நமக்கு குடும்பங்கள் உண்டு, வாழ்க்கை உண்டு. அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில நமக்கு ஒரு தைரியம் உண்டாக வேண்டும். என்ன தெரியுமா? நம்முடைய ராஜா நமக்கு முன்பாக அவர் போய்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த தேசத்துல நம்ம அந்நிய ஜனமாய்தான் கடந்து வந்தோம். ஹல்லேலூயா. ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டாக வேண்டும். என்ன? நம்முடைய ராஜா நமக்கு முன்பாக அவர் போய்கொண்டிருக்கிறார். நமக்கு உண்டாகிற தடைகளை எல்லாம் நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போகிற ஜனமாய் நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை கூட்டுகிறது அதற்காகத்தான். கர்த்தர் நம்மை கூட்டுகிற போது நமக்கு தடைகள் உண்டாகும் என்பதை அறிந்தபடியினாலே தான் அவர் நமக்கு முன்பாக தடைகளை நீக்கி போடுகிறவராய் அவர் போகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. க்ளோரி டு காட். இப்ப நம்ம இந்த நாட்களில இன்னமும் கூட்டி சேர்க்கும்படிக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய சமூகத்துல நமக்கு ஒரு வாஞ்சை உண்டாக வேண்டும். நம்ம தனித்தனியாக நம்ம செயல்படுகிறோம். நமக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை கூட்டி சேர்க்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அது மாம்சீக பிரகாரமாக கொஞ்சம் கொஞ்சம் அது வெளிப்படலாம். இந்த மாதிரி நம்ம கான்ஃபரன்ஸ் கால்ல இணைந்து வருகிறதா இருக்கலாம், ஒருவரை ஒருவர் சந்திக்கிறதா இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி கூட இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒருவருடைய ஒருவர் பாரங்களை சுமக்கிறவர்களாக, ஒருவருக்காக ஒருவர் ஊக்கமாய் ஜபிக்கிறவர்களாக, ஒருவரோடு ஒருவர் கர்த்தருடைய வசனங்களை பகிர்ந்து அவர்களை தேற்றுகிறவர்களாக நம்ம காணப்படும்படிக்கு, நமக்குள்ளே கர்த்தர் சில புதிய ஆவிக்குரிய வரங்களை கொடுத்து அதை ஒருவருக்கொருவர் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும்படிக்கு கர்த்தர் சில காரியங்களை இந்த நாட்களிலே செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நான் உங்களை நிச்சயமாய் கூட்டி சேர்ப்பேன் என்று கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம இன்னமும் இந்த காரியத்தை கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. க்ளோரி டு காட். கூட்டி சேர்க்கப்படுகிறது என்று நம்ம பார்க்கிற போது அது எப்படி நடக்கிறது? ஹல்லேலூயா. நான் இன்று இரவு கூட இந்த வசனத்தை எடுக்க வேண்டும் என்று நான் யோசிக்கல. ஆனால் இந்த வசனங்கள் எனக்கு காண்பிக்கப்பட்டது. அப்படின்னா ஆவியானவர் என்ன செய்கிறார்? எதேச்சியாக நடக்கிறது போல சில காரியங்கள் நடக்கும். நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் கர்த்தர் சில காரியங்களை கூடி வர பண்ணுவார். ஹல்லேலூயா. எப்படி? சில நம்ம வேலைக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருப்போம். ஒரு இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணுவோம். அப்ப வேலையில நம்மளை இன்டர்வியூல கூப்பிடணும் அப்படின்னு நம்ம காத்திருப்போம். சில சமயங்களில பார்த்தால் ஒரு துரும்பும் அசையாது. ஹல்லேலூயா. ஒரு காரியமும் அதற்கு ஏற்றபடி நடக்காது. இல்லைன்னா வேலையில இருப்போம், ஒரு உயர்வுக்காக காத்திருப்போம். அப்ப நம்ம அந்த உயர்வு நம்ம வாழ்க்கையில கடந்து வர வேண்டும் என்று பிரயாசப்பட்டு கொண்டு இருப்போம். ஆனால் அதற்குரிய ஒரு அடையாளமும் இருக்காது. ஒரு விவசாயி விதைத்திருப்பான். மேகங்களை, வானத்தை பார்த்து அவன் மேகங்கள் கருத்து அது மழை பெய்ய வேண்டும் என்று அவன் எதிர்பார்த்திருப்பான். ஆனால் அதற்குரிய ஒரு அறிகுறியும் இல்லாமல் இருக்கும். அப்படி ஒரு காலம் கடந்து போகும். ஆனால் கர்த்தர் சில காரியங்களை வாய்க்க பண்ண வேண்டும் என்று அவர் முடிவு செய்கிற போது, அல்லேலூயா, கர்த்தர் சில காரியங்களை அவர் உருவாக்க வேண்டும், ஒரு புதிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று அவர் நினைக்கிற போது, அல்லேலூயா, க்ளோரி டு காட். எசேக்கியேல் தீர்க்கதரிசி 37வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிற போது, அங்கே நம்ம வாசித்த பகுதி, அதுல ஒரு பள்ளத்தாக்கு, மரண இருள் சூழ்ந்திருக்கிற ஒரு பள்ளத்தாக்கு, அங்கே இந்த மனிதனை, எசேக்கியேல் என்கிற தீர்க்கதரிசியை கர்த்தர் கொண்டு சென்று அங்கே காண்பிக்கிறார். பார்த்தால் எப்படி இருக்கிறது? அங்கே உலர்ந்த எலும்புகள் துண்டு துண்டாக, கைகள் தனியா, கால்கள் தனியா, மண்டை தனியா, இப்படி துண்டு துண்டாக, முட்டுக்கள் தனியா, இப்படி எல்லாம் தனித்தனியாக இருக்கிறது. இந்த பகுதியில, இந்த பள்ளத்தாக்குல அதுவும் இருள் சூழ்ந்ததாக இருக்கிறது, அதுவும் உலர்ந்ததாக இருக்கிறது. No signs of life. இப்படி சில காலங்கள் நடந்து போனது உண்மைதான். ஆனால் இப்பொழுது தீர்க்கதரிசியை பார்த்து தேவன் கேட்கிறார், இவைகள் உயிர் அடையுமா? ஹல்லேலூயா. அப்பொழுது அவன்
தீர்க்க இந்த தேவ மனுஷர்களை பார்த்தால் நிறைய வேலைகளில வசனங்களில இப்படிப்பட்ட கேள்விகள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருகிற போதெல்லாம் என்ன சொல்லிடுவாங்க தெரியுமா, தேவன் நீரே அதை அறிவீர்னு சொல்லிடுவாங்க. எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியுன்றோம். அல்லேலூயா. அது மாதிரி இங்கே அவன் சொல்லுகிறான், தீர்க்கதரிசி சொல்லுகிறான், ஆண்டவரே எனக்கு தெரியாது, நீயே நீரே அதை அறிவீர் என்று அவன் சொல்லுகிறான். அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், நீ தீர்க்க தரிசனம் உரை. அப்ப அங்க உலர்ந்ததாய் தனிமைப்படுத்தப்பட்டதாய் பிரிந்திருந்ததாய் இருந்த அந்த காரியங்களை எல்லாம் அந்த எலும்புகளை எல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா, கூடி வர பண்ணுகிறார். அல்லேலூயா. அவைகளுக்குள்ளே ஒரு அசை உண்டாகிறது, அவைகள் கூடி வந்து இணைந்து, அதற்கு பிறகு நமக்கு தெரியும் அது ஒரு சேனையா எழும்பி நான்கு திசைகளிலும் இருந்து ஆவி வந்து அதை உயிரடைய செய்து அது ஒரு பெரிய பலத்த சேனையா எழும்பி நின்றது என்பதை நமக்கு தெரியும். அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில காலங்களுக்கு ஒரு சைனும் இருக்காது, ஒரு அடையாளமும் இருக்காது. ஆனால் கர்த்தர் ஒரு காரியத்தை நிகழ்த்த வேண்டும் என்று அவர் நினைக்கிற போது, ஒரு காரியத்தை வாய்க்க பண்ண வேண்டும் என்று அவர் நினைக்கிற போது, ஒரு விஷயத்தை எழும்ப பண்ண வேண்டும் என்று அவர் எண்ணுகிற போது, அவர் நினைத்தது தடைபடாது. அவர் அப்படி எண்ணுகிற போது அவர் என்ன தர்மம் செய்வார், காரியங்களை கூடி வர பண்ணுவார். ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். நம்ம ஊர்களில போனால் தமிழ் மொழி மிகவும் அழகா இருக்கும். நம்ம இப்ப பேசுறவங்க எல்லாம் அந்த அளவுக்கு பேசுறோமான்னு தெரியல, ஆனால் நமக்கு நல்ல தமிழ் பேசின காலங்கள், தமிழ் ஜனங்கள் பேசின வார்த்தைகள்ல நம்ம பார்த்தால் இந்த வார்த்தைகள்லாம் இருக்கும். எப்படிங்க இந்த காரியத்தை இந்த காரியம் எனக்கு கைகூடி வந்து வர நிகழ்ந்தது, இந்த காரியம் எனக்கு கைகூடி வந்துச்சுங்க, அப்ப கூடி வர பண்ணினா. ஹல்லேலூயா. இந்த காரியம் என்ன எப்படி நடந்துச்சு, இது கூடி வந்துச்சு, கைகூடி வந்துச்சு. ஹல்லேலூயா. அப்ப கூடி வர கர்த்தர் பண்ணுவார். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எப்படி நமக்கு அப்போ ஒரு வேலை ஸ்தலத்துக்காக நம்ம வேலைக்கு காத்திருக்கிறோம், ஒரு உயர்வுக்கு காத்திருக்கிறோம், இல்ல ஒரு நன்மைக்கு காத்திருக்கிறோம்னா அது நிகழாதது போல இருக்கும். ஆனால் கர்த்தர் என்ன செய்ய தொடங்குவாரு, ஒன்று ஒன்றாக அசைவை உண்டு பண்ணுவார். ஒவ்வொரு உலர்ந்த காரியத்திலே மேலையும் அசைவுகள் உண்டாகும். நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்திலையும் அப்படிப்பட்ட நன்மைகளுக்காக நம்ம பிரயாசப்பட்டு கொண்டு இருப்போமே ஆனால், அல்லது நம்மளுடைய எதிர்காலங்களில நம்ம ஒரு உயர்வுக்காய் காத்திருப்போமே ஆனால், ஒரு புதிய வாய்ப்புக்காய் காத்திருப்போமே ஆனால், ஒரு மாற்றத்துக்காய் நம்ம விரும்பி காத்திருப்போமே ஆனால், ஒரு வளர்ச்சிக்காக நம்ம எதிர்பார்த்து காத்திருப்போமே ஆனால், அது என்ன காரியமாக வேண்டுமானாலும் இருக்கலாம், இந்த இரவு நம்ம ஒரு காரியத்தை இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் அதை வாய்க்க பண்ண விரும்புவாரே ஆனால், கர்த்தரிடத்துல நம்ம மன்றாடி அதை விசுவாசித்திருப்போமே ஆனால், கர்த்தர் அதை கூடி வர பண்ணுவார். ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். நம்ம எதேச்சியாக ஒன்று வரும், இப்படி போய் அங்க பேசுவோம், இங்க ஒரு நபர் வந்து இதை பேசுவாங்க, அங்க ஒரு நபர் அதற்கு சான்று கொடுப்பாங்க, அங்க ஒரு பக்கத்துல இருந்து ஒரு தயவு கடந்து வரும். இப்படி இரண்டு மூன்று காரியங்கள் வெவ்வேறாக பிரிந்து உலர்ந்திருக்கிற காரியங்கள், ஆனால் இப்பொழுது அவைகளுக்குள்ளே ஜீவன் ஏற்பட்டு அவைகளோடு கர்த்தர் பேசி அவைகளை கூடி வர பண்ணுவார். அப்படி கடந்து கூடி வருகிற போது நமக்குள்ள என்ன வெளிப்பாடு வரணும், ஆண்டவர் ஒரு கிரியையை நடப்பிக்கிறார் என்று நமக்கு ஒரு வெளிப்பாடு வரணும். எலியா பார்க்கிற போது கையளவு மேகம்தான், ஆனால் அவன் புரிந்து கொண்டான் இனி அது கூடி வர தொடங்கிறான். ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் மேகங்களை கூடி வர பண்ணிதான் மழையை பொழிய பண்ணுகிறார். அவருடைய சிருஷ்டிப்பிலேயே இந்த காரியங்கள் இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா, க்ளோரி டு காட், ஆமென், ஜீசஸ், ப்ரைஸ் தி லார்ட். நம்ம சரீரம்ன்றது என்ன, அது பல அணுக்கள் கூடி இருக்கிற ஒரு இயக்கம் தான். ஹல்லேலூயா. இந்த அணுக்கள் எல்லாம் தனித்தனியா பிரிந்து போயிடணும்னு முடிவு பண்ணிருச்சு, அப்படின்னா என்ன ஆயிரும், வி வில் பி டிஸ்இன்டகிரேட்டட். அப்ப நம்ம சரீரத்தை மரித்த சடலங்களை புதைத்து வைக்கிறாங்களே, அது என்ன நடக்குது, மணல்ல அது ஒவ்வொரு அணுவுமா தனித்தனியாக பிரிந்து போயிடுது, அதான் டிகே. அப்ப கர்த்த ஜீவனை உண்டு பண்ண வேண்டும், கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்ய வேண்டும், கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை அருள வேண்டும், கர்த்தர் ஒரு நன்மையை தர வேண்டும் என்றால் என்ன செய்வார் தெரியுமா, கூடி வர பண்ணுவார். ஹல்லேலூயா. நான் சில சமயத்துல நினைந்து பார்ப்பேன், வேத பகுதிகளை எல்லாம் தியானிக்கும்படி நான் எடுத்துக்கொள்கிற வசனங்களும் எடுத்துக்கொள்கிற காரியமும் ஒன்று இரண்டு இங்கே அங்கேயும் இருந்தாலும், அந்த சமயத்திற்கு ஏற்றது மாதிரி சில காரியங்களை ஆவியானவர் கூடி வர பண்ணி ஆவியானவரே சில வார்த்தைகளை கூட்டி சேர்ப்பார். சில பாடல்கள் அப்படி நம்ம கடந்து வரும், இன்று இரவும் கூட அப்படிதான், அந்த பாடல் எதேச்சியா. ஹல்லேலூயா.
அப்ப சிலர் எதேச்சி மாதிரி தெரியும், ஆனா ஆண்டவர் என்ன செய்வார், அதை கர்த்தர் தான் ஒன்று ஒருங்கிணைத்து கொண்டு வந்திருப்பார். ஹல்லேலூயா. நம்ம இன்று இரவு இணைந்து இந்த வேத பகுதியை தியானிக்கும்படி சேர்ந்து வந்திருக்கிறோம்னா என்ன, நம்ம வெவ்வேறானப்பட்ட ஜனம், நம்ம யாரு யாருன்னு நமக்கே சரியானபடி தெரியாது. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை கூடி வர பண்ணி இருக்கிறார், நம்மை ஒருங்கிணைத்து கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம வேதம் சொல்லுகிறது, தேவ சபையை குறித்து சொல்லப்படுகிற போது எப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது, ஒரு சரீரத்திற்கு ஒப்பாக நம்ம சொல்லப்பட்டு இருக்கிறோம். வாசிக்க நமக்கு நேரம் இல்லை, ஆனால் அந்த பகுதிகளை புதிய ஏற்பாட்டில நம்ம எழுதின நிருபங்களில வாசித்து பார்த்தால் நமக்கு தெரியும் எப்படி எழுதப்பட்டு இருக்கிறது. நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த சரீரத்தினுடைய தலையாக இருக்கிறார், தேவ சபையினுடைய தலை இயேசு கிறிஸ்து. ஆனால் நம்ம எப்படி காணப்படுகிறோம், சரீரமாக அவயவயங்களாக இருக்கிறோம். நம்ம எல்லாரும் எப்படி எழுப்பப்பட்டு இருக்கிறோம், ஒரே ஞானஸ்தானத்தினால. வசனங்களை வாசித்தால் நமக்கு தெரியும், நமக்கு ஒரே ஒரு ஞானஸ்தானம். அந்த ஞானஸ்தானத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்டோம் என்று அநேகருக்கோ சிலருக்கோ அல்லது அநேகருக்கோ நம்ம அறிக்கை செய்து நம்ம பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அந்த ரட்சிப்புக்கு சுதந்திரவாளிகளாய் மாறி பலர் சிலரின் கண்களுக்கு முன்பாக நம்ம நீரிலே தண்ணீரிலே மூழ்கி நம்ம ஞானஸ்தானம் பெற்று நம்ம கர்த்தருடைய நாமத்தை அறிக்கை செய்து நான் இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் என்று அறிக்கை செய்து இருதயத்தாலே விசுவாசித்து நாவினாலே அறிக்கை செய்து நம்ம ரட்சிப்பின் அனுபவத்துல கடந்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப நமக்கு ஒரே ஞானஸ்தானம், ஒரே சரீரமா எழுப்பப்படுகிறோம் என்பதை அது அடையாளப்படுத்தும்படிக்கு திருஷ்டாந்தப்படுத்தும்படிக்கு அந்த கட்டளை நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நம்ம எழும்புகிற போது எப்படி எழும்புகிறோம், நம்ம வெவ்வேறான சரீரமா இருந்தோம் மரித்து போகிறோம், அதான் நீரில மூழ்குகிறோம். ஞானஸ்தானத்துல அந்த தண்ணீர்ல மூழ்கி எழும்புகிற போது அதை எதை அடையாளப்படுத்துகிறது, நான் என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தேன், நான் எனக்கென ஒரு ஜீவியத்தை வைத்திருந்தேன், எனக்கென்று ஒரு ஒரு வாழ்க்கை உண்டு, ஆனால் இப்பொழுது அதுல நான் மரித்தவனாய் காணப்படுகிறேன், இப்பொழுது அதற்கு நான் மரித்து போகிறேன் அப்படின்னு நம்ம மூழ்குகிறோம். மீண்டும் அந்த நீரில இருந்து நம்ம எழும்புகிற போது எப்படி எழும்பி வருகிறோம் தெரியுமா, இப்பொழுது நான் கிறிஸ்துவின் அந்த தேவ சபையில இணைக்கப்பட்டவளாய் இணைக்கப்பட்டவனாய் கிறிஸ்துவினுடைய அந்த சரீரத்தினுடைய அவயவயங்களாய் நான் அதிலே ஒரு அவயமாய் ஐ அம் பிகமிங் அ பார்ட் ஆஃப் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. அப்படி நம்ம எழும்புகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஒரு வியாக்கானம் அந்த ஞானஸ்தானம் என்கிற அந்த சத்தியத்திற்குள்ளே காணப்படுகிறது. இப்போ ஒரே முழுக்கினாலே நம்ம மூழ்கி நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மரித்து கிறிஸ்துவுக்குள்ளாக தேவ ஜனத்தோடு இணைந்து கொண்டவர்களாக, ஹல்லேலூயா, தேவ சபையிலே ஒரு அவயவயமாய் கர்த்தருடைய சரீரத்திலே ஒரு அவயமாய் நம்ம எழும்பும்படி நம்ம எழும்பி வருகிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த அறிக்கை நம்ம வாழ்க்கையில இருக்கு, அந்த சாட்சி நம்ம வாழ்க்கையில காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவும் அதை நிறைவேற்றி எழும்பின போது பரலோகத்தின் பிதா அவரிடத்துல ஜனங்களிடத்துல சொன்னார், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன், இவர் என்னுடைய நேசகுமாரன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப நாமும் கர்த்தருடைய சரீரத்தினுடைய அவயமாய் மாறுகிற போது கர்த்தருடைய நேசம் நமக்கு அது வெளியரங்கமாகிறது, அதை கர்த்தரே அவர் அறிக்கை செய்கிறார். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தரை எப்பொழுதெல்லாம் அறிக்கை செய்கிறோமோ கர்த்தர் அப்பொழுதெல்லாம் பல மடங்கு அதிகமாய் நம்மை குறித்து அவர் அறிக்கை செய்கிறார், பலருடைய கண்களுக்கு முன்பாக நம்மை மேன்மைப்படுத்துகிறார், நம்மை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அது போலதான் நம்ம கூட்டி சேர்க்கப்படுகிறோம், இந்த அவயவயங்களிலே நம்ம கூட்டி சேர்க்கப்படுகிறோம். நிச்சயமாய் நான் உங்களை கூட்டி சேர்ப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆனால் இது எதேச்சியாக நடக்கிறது போல இருக்கு. ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில நான் சாட்சி சொல்ல வேண்டுமே ஆனால், நான் ஒரு கத்தோலிக்க குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவனாய் காணப்பட்டேன். ஆனாலும் கர்த்தர் ஒரு சமயத்துல என்னை அவருடைய வசனங்களை ஜீவ வார்த்தைகளை கேட்கும்படிக்கு எனக்கு ஒரு நடத்துதலை கொடுத்திருந்தார். அது எப்படி இருந்தது தெரியுமா, எல்லா இடத்திலேயும் எதேச்சியாய் நடக்கிற காரியங்கள் அதிகமா இருந்தது. ஹல்லேலூயா. நான் வேலைக்காக மும்பை பகுதிக்கு நான் கடந்து சென்றிருந்தேன். அப்பொழுது அங்கு வேலை செய்யும்படி நான் போயிருக்கும் போது எனக்கு அங்கெல்லாம் போக பிடிக்கிறது, கொஞ்சம் கூட பிடிக்கல.
நான் சென்னையை விட்டு போக எனக்கு மனது இல்லாமல் இருந்தேன், கொஞ்சம் கூட பிடிக்கல. நம்ப மாட்டீங்க, ஒரு நாள் நான் அந்த மும்பைல வேலை கிடைச்சிருச்சு, மும்பைல தான் நான் போய் வேலை செய்யணும்ன்ற ஒரு நிர்பந்தம் ஏற்பட்ட போது அந்த செய்தியை கேள்விப்பட்ட அன்னைக்கு நான் தங்கி, அப்போ ஒரு ட்ரைனிங்காக ஒரு ஹோட்டல்ல தங்க வைக்கப்பட்டிருந்தேன். அந்த ட்ரைனிங்ல இருந்து அந்த ரூமை சாத்தி ஒரு மணி நேரம் அழுதுட்டேன் கர்த்தர் சமூகத்துல. ஹல்லேலூயா. அப்ப சொல்ல போனா நான் ஒரு விசுவாசின்னு கூட சொல்ல முடியாது, இல்லைன்னா அப்ப நான் ரட்சிப்பின் அனுபவத்துல வரல. ஆனால் கர்த்தருடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிந்தவனாக, அவருடைய அன்பை புரிந்து கொண்டவனாக நான் இருந்தபடினால எனக்கு கிருபை கிடைத்து நான் அவர் சமூகத்திலே அழுது மன்றாட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஆண்டவரே, எனக்கு இந்த மும்பைனா என்னன்னு கூட தெரியாது, எனக்கு மொழி தெரியாது, ஊர் தெரியாது, நான் எப்படி அங்க போய் சர்வே பண்றேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்ட நாட்கள் உண்டு. ஆனால் அந்த மும்பை பகுதிக்கு ஆண்டவர் அப்பவே சில வசனங்களை கொடுத்திருந்தார். மும்பை பகுதிக்கு நான் கடந்து செல்ல வேண்டிய ஒரு காலம் வந்தது, கடந்து சென்றேன். போனதுல இருந்து கொஞ்ச நாள் கழித்து பார்த்தால் நிறைய கோயின்சிடன்சஸ், ஏகப்பட்ட இடங்களிலே எதேச்சிகளாய் நிறைய நடக்க தொடங்கியது. அப்ப கர்த்தர் என்ன செய்கிறார் என்பது எனக்கு அப்ப எல்லாம் விளங்கல. ஆனால் அநேக வருடங்களுக்கு பிறகு நான் விளங்கி கொண்ட அந்த காரியம் என்ன, அநேக காரியங்களை அவர் கூடி வர பண்ணுகிறார். அல்லேலூயா. ஒரு மனிதனை அவர் ரட்சிக்க, ஒரு மனிதனை அவர் குறித்து வைக்க அவர் விரும்புகிற போது அநேக காரியங்கள் கூடி வர தொடங்கும். பிரைஸ் தி லார்ட். அதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும், அந்த கிருபைகளை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நேசம் நம்ம மேல எப்படி வருகிறது தெரியுமா, ஒரு படருகிற கொடியை போல அது இருக்கிறது. ஒரு சுவரிலே பார்க்கிற போது அந்த கொடிகள் படர்ந்து போகும். அது எப்படி படரும், அது அப்படியே பல இடங்களில படர்ந்து வரும். அந்த அந்த சுவரை மொத்தமும் அது என்ன செஞ்சிடும், கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அது அப்படியே கூடி இருக்கும். அந்த ஒரு ஒரு கொடி அதை மறைத்திருக்கும், ஒரு அப்படியே ஒரு ஒரு மறைக்கப்படும் அந்த சுவரு. அது போல கர்த்தர் பல காரியங்களை பல திசைகளில இருந்து கூடி வர பண்ணினார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்காமல் இருந்தவன் தான். ஆனால் கர்த்தருடைய சத்தியங்களை கேட்டும் அதற்கு சரியானபடி ஒப்பு கொடுக்காமல் இருந்த காலங்கள் இருந்தது. ஆனால் ஒரு நாளில அது என்ன நடந்தது தெரியுமா, நான் அன்னைக்கு காலையில தான் நினைச்சேன், ஞானஸ்தானத்தை குறித்து நம்ம இடத்துல இப்ப எல்லாம் யாருமே பேச மாட்டேங்கிறாங்களே. முன்னாடி எல்லாம் நம்மள்ட்ட மணிக்கணக்குல சொல்லுவாங்க, நம்ம அப்ப கேட்கவே மாட்டோம். ஒருவேளை இப்ப கர்த்தர், ஒருவேளை அப்ப தேவன் நம்ம மேல அன்பு செய்திருந்திருப்பாரு, அதனால எப்படி நம்ம மனம் இருக்கு பாருங்க. ஞானஸ்தானத்தை எடுக்க கூடாது முடிவு பண்ணிருக்கேன், ஆனா அத அந்த சத்தியத்தை குறித்த ஏதோ ஒரு சப்கான்சியஸ்ல கொஞ்சம் அதை குறித்து ஒரு நம்பிக்கை இருக்கு, இல்ல அது ஏதோ தேவனுக்கு பிரியமானதான ஒரு விஷயமா அது இருக்கு அப்படின்னு தோணுது. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. இப்படிப்பட்ட சமயத்துலதான் ஒரு நாள் காலையில நான் நினைத்து பார்க்கிறேன், இப்ப எல்லாம் அதை நம்ம நம்ம கிட்ட யாருமே அதை பகிர்ந்து கொள்ளுகிறது இல்லையே என்று நான் நினைத்து இருந்த போது, அன்றைக்கு எதேச்சியாக, யாரும் திட்டமிடல, எதேச்சியாக அன்றைக்கு சபை ஊழியர் சொல்லுகிறார், இன்றைக்கு ஏழு பேர் ஒரு காரியத்தை குறித்து பிரசங்கிப்பார்கள் என்று சொல்லி அவர் அமர்ந்து கொள்கிறார். ஏழு பேர் வந்து பிரசங்கிக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரே ஒரு சப்ஜெக்ட் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த சப்ஜெக்ட் என்னன்னா ஞானஸ்தானம். அந்த ஏழு பேருமே அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்ளல, தனித்தனியாக சொல்லுகிறார்கள். ஏழு விதமான சாட்சி, ஏழு விதங்களில, செவன் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ்ல பேப்டிசம் பத்தி சொல்லிக்கொண்டிருக்கிறார். அப்பதான் எனக்கு என்ன தெரிய வருது, ஓ கர்த்தர் இது எதேச்சியாக இருக்கிறது. ஆனா உடனே நான் அன்றைக்கு ஒப்பு கொடுக்கும்படி என் மனத்தை தாழ்த்தும்படிக்கு பரிசுத்தாவியானவர் உதவினார். அதுக்கப்புறம் ஞானஸ்தானம் எடுக்கிறேன். இது எதற்கு நான் சொல்ல வருகிறேன், எதற்காக இந்த சாட்சியை பகிர்ந்து கொள்கிறேன் என்றால், இந்த சத்தியத்தை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். கர்த்தர் எதேச்சியாக வருகிறவர் அல்ல. அவர் திட்டமிட்டு ஒரு மனிதன் மேல அவருடைய அன்பின் கொடிகளை அவர் படர பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அதற்கு காரணம் என்ன, அவருடைய அன்பின் கயிறுகள் நம்முடைய இருதயத்தை இழுத்து கொள்ளும்படி அது கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாம். அப்படியே தான் அவர் நம்மை அவருடைய சமூகத்திலே கூட்டிக் கொள்ளுகிற காரியமும் இருக்கிறது. அவர் நம்மை அவருடைய சமூகத்திலே கூட்டி சேர்ப்பேன் என்று சொல்லுகிறது. எதனால, ஏதோ அவருக்கு லாபம் வரப்போதுன்னு இல்ல, நமக்கு நஷ்டம் வராதபடி, நமக்கு ஆபத்து வராதபடி, நம்மை பாதுகாக்கும்படி. ஏன்னா கர்த்தர் சொல்லுகிறார், வேறு ஒரு கண்மலையை உங்களை பாதுகாக்கும்படி வேறு ஒரு கண்மலையை நான் அறிந்திருந்தேன் என்றால் நான் அங்க ஒன்னு அனுப்பியிருப்பேன்பா. ஏன் தெரியுமா, இஸ்ரவேல் ஜனத்துக்கும் கர்த்தருக்கு நடுவுல ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. இஸ்ரவேல் ஜனம் முரட்டாட்டமாய் கர்த்தரோடு இணைந்து கொள்வதிலே அவர்கள் எப்பொழுதும் முரண்டு பிடிக்கிறவர்களாகவே இருந்தார்கள். அப்ப ஆண்டவரே யோசித்து சொல்றாரு, எப்படி சொல்றாரு, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல நம்ம வாசித்தால் அந்த வசனம் இருக்கும். அவர் ஆண்டவர் எப்படி சொல்லுகிறார் தெரியுமா,
வேறு ஒரு கண்மலை இருக்குமையானால் நான் உங்களை அவர்கள் அந்த கண்மலை இடத்துல அனுப்பி இருக்க மாட்டேனா? வேறு ஒரு இரட்சகர், அதாவது இப்ப நம்ம அதை அப்படியே நம்ம இன்டர்பிரட் பண்ணி பார்க்கிறப்ப அதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும்? ஒருவேளை கர்த்தராக இயேசுவே நினைச்சு பாக்குறாரு, வேற ஒரு இரட்சகர் இருக்காரு அப்படின்னு அவருக்கு தோணுதுன்னா அவர் என்ன திரும்ப செய்வாரு? கர்த்தருக்கு இருக்கிற நல்ல குணம், இவனும் என்கிட்ட வர முரண்டு பிடிக்கிறான், கூட்டி சேர்க்கலான்னா அந்த உபதேசத்துக்குள்ள வர முடியல, சத்தியம் சிலதுல கலந்து கொள்ள முடியல, என்ன செய்யலாம்? சரி, வேற ஒரு இரட்சகர் தான் இருக்காரு, அவர்கிட்ட அனுப்பிடுவோம் அப்படின்னு ஆண்டவரே முடிவு பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? அப்படி ஒருவர் இல்ல, உனக்கு பாதுகாப்புக்கு வேறு ஒருவர் இல்ல, வேறு ஒரு நாமம் கொடுக்கப்படவில்லை, ரட்சிக்கப்படும்படிக்கு வேறு ஒரு சத்தியம் இல்லை, இதுதான் வழி, இதுலதான் நம்ம நடந்து போகணும், நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேறு ஒரு வழி இருந்துச்சுன்னா நானே உனக்கு சொல்லியிருக்கோம் பாண்டு. அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களில கர்த்தருடைய பாதங்களில நம்ம ஒப்பு கொடுத்தவர்களாய் நம்ம அவருடைய சமூகத்துல நம்ம கடந்து வருவோம். அல்லேலூயா, Glory to God. நான் சொல்ல வருகிற காரியம் என்ன? கர்த்தர் கூட்டி சேர்க்கிறார். நம்முடைய நன்மைகளான காரியங்களிலேயும் சரி, ஆண்டவர் எதேச்சியாக சிலது செய்கிறது போல இருக்கும், ஆனால் ஆண்டவர் அவைகளை கூடி வர பண்ணுகிறார். வாசிக்கலாம், லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 22:12. ஹல்லேலூயா. இன்னொரு சில வசனங்கள் நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். லூக்கா 22:12. அவன் கம்பள முதலானவைகள் விரித்திருக்கிற மேல் வீட்டில் உள்ள ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான், அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அதனுடைய முந்தின 2 கூட வாசிக்கலாம் சிஸ்டர். அதற்கு அவர், நீங்கள் நகரத்தில் பிரவேசிக்கும் போது தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான், நீங்கள் அவனுக்கு பின் சென்று அவன் போகும் வீட்டிற்குள் நீங்களும் போய் அந்த வீட்டு எஜமானை நோக்கி, நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்தில் கேட்க சொன்னார் என்று சொல்லுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த பகுதியில நம்ம வாசிக்கிற போது இது எப்படி இருக்கு அப்படின்னா, ஆண்டவர் பஸ்காவை ஆசிரிக்கும்படிக்கு அவர் முடிவு செய்கிறார், அவர் சீஷர்களோடு அதை சொல்லுகிறார். ஆனால் அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்துல ஒரு கேள்வி கேட்கிறார்கள். என்ன கேள்வி கேட்கிறார்கள்? ஆண்டவரே, நாங்க பஸ்காவை புசிக்கும்படி நீங்க சொல்றீங்க, ஆனால் எங்க போய் நாங்கள் ஆயத்தம் பண்றது, எங்க அந்த இடம் இருக்கிறது என்று அவர்கள் சீஷர்கள் இயேசுவினிடத்துல கேட்கிறார்கள். ஹல்லேலூயா. 9 அது இருக்கும், நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ணும்படி சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ஹல்லேலூயா. ஏன்னா இயேசு சொல்லுகிறார், பேதுருவையும் யோவானையும் அழைத்து அவர் சொல்லுகிறார், நாம் பஸ்காவை புசிக்கும்படிக்கு நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். அல்லேலூயா. ஆனால் அதற்கு தான் அவர்கள் பதிலாக கேள்வி கேட்கிறாங்க, நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ணும்படி சித்தமாயிருக்கிறோம். அல்லேலூயா. பல வேளைகளிலேயும் கர்த்தர் நமக்கு சில நன்மைகளை, சில ஆயத்தம் பண்ணப்பட்ட காரியங்களை வைத்திருப்பார். நம்ம இடத்துல ஆண்டவர் இதை செய்யுங்கள்னு சொல்லுவார். ஆனா நம்ம எப்படிப்பட்டவங்க தெரியுமா? நமக்கு அதனுடைய வாளும் தெரியாது, தலையும் புரியாது, வாளும் தெரியாது. அல்லேலூயா. நம்ம சில வேலைகள்ல எப்படின்னா, ஒரு சில வேலைகள் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரு, நமக்கு ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு கற்றுத்தராருன்னா அதனுடைய தலையும் தெரியாது, வாளும் புரியாது. அல்லேலூயா. என்னன்னே தெரியாது. அப்படிதான் இங்க சீஷர்கள், மொத்தமும் ஆண்டவர் சொன்னாதான் இவங்க எதையும் போய் செய்யவே முடியும். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் எவ்வளவோ அறிவுரைகளை கொடுத்திருப்பார், நம்ம காரியங்களில் எவ்வளவோ ஆலோசனைகள் கொடுத்திருப்பார். அந்த ஆலோசனைகளை பெற்று கூட நானும் என்னுடைய வாழ்க்கையில் நினைத்து பார்க்கிறேன், ஆண்டவருடைய ஆலோசனைகள் வரும், ஆலோசனைகள் வந்தும் கூட அதை சரியா செய்ய தெரியாது. அல்லேலூயா. என்ன ஆண்டவர், இந்த ஆலோசனைகள் வந்தும் கூட நான் இப்படி சொதப்புறேன், இந்த காரியங்களை எனக்கு ஆண்டவர் வரிசையா சொல்லி கூட என்னால பண்ண முடியலையே. அப்படிதான் நம்ம பலரும் விசுவாசிகள் நம்ம காணப்படுகிறோம். கர்த்தருடைய கிருபையை பெற்ற ஜனம் என்று நமக்கு ஒரு பெயர் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த கிருபையினால் ஆண்டவர் என்ன தர்மம் செய்வாரு? ஆனா நம்ம இவர்கள் செய்த ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஆண்டவர்கிட்டயே திரும்பி கேட்டாங்க, ஆண்டவரே அதை எப்படி நாங்க எங்க போய் பண்ணுவோம்? ஆண்டவர் முன்பாக இவங்களுக்கு எல்லாம் உணவு கொடுங்கன்னு கேட்கும் போதும் சீஷர்கள் என்ன சொன்னாங்கன்னு தெரியும், ஆண்டவரே நாங்க எங்க போய் இத்தனை பேருக்கு உணவு செஞ்சு எடுத்துட்டு வர முடியும், எப்படி நாங்க போய் இவ்வளவு பேருக்கு வாங்கி தர முடியும், அதுக்கு காசு பத்துமா, எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? அல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு காரியத்திலேயும் சீஷர்களுக்கு, முக்கியமா பேதுருவுக்கு என்ன இருக்கும், ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் கேள்வி கேட்கிறான் பேதுருவும் யோவானும்.
நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ணபடி சுத்தமா இருக்கிறது. அதாவது சில பூமியில இருக்கிற நம்ம அலுவலகத்துல எல்லாம் வேலை செய்யறோம், நம்ம மேனேஜர் இருக்கிறாரு. எனக்கெல்லாம் வந்து ஒரு மேனேஜர் இருந்தாங்க. எப்படி வரும் மெயில் அப்படின்னா, நடுராத்திரியில கூட சில சமயத்துல மெயில் வரும். அந்த மெயில்ல கிராமரும் இருக்காது, அதுல ஹெட்டும் இருக்காது, டெய்லும் இருக்காது. அந்த மெயில் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு ரெண்டு மூணு வார்த்தைகள் கலந்துருக்கும். இப்ப இந்த வார்த்தைகளை வச்சு அந்த வேலை என்னன்னு நான் புரிந்து அந்த வேலையை செய்து அதை ஒரு என்ன டேட்டுக்குள்ள அதை முடிக்கணும்னு கூட தெரியாது. ஆனா நடு இரவுல வர்றதுனால நம்ம அதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு தெரியணும். அப்ப இது எல்லாம் புரிந்து நம்ம செயல்படும், அது எவ்வளவு ஒரு குழப்பமா இருக்கும். இப்படி எல்லாம் கூட இருக்கும். ஆனால் கர்த்தர் ஒரு மனிதனுக்கு ஆலோசனைகளை தருகிற போது அவன் இருதயத்துல பல உணர்வுகளை உண்டு பண்ணுவார். அவனுடைய இருதயத்திற்குள்ள அந்த ஆலோசனைக்கு அவன் கீழ்ப்படியும்படி, அந்த ஆலோசனையை கேட்டு செவி கொடுத்து அதன்படி நடப்பதற்கு பல கிருபைகளை அவனுக்கு கொடுப்பார். சும்மா ஆண்டவர் ஒருவனோடு பேச மாட்டார். அல்லேலூயா. நமக்கு தெரியும், யோவான் 4வது அதிகாரத்தை நம்ம எடுப்போம். யோவான் 4, ஜான் 4. அல்லேலூயா. அதுல ஒரு ஸ்திரீயோடு ஆண்டவர் பேசுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். Praise the Lord. Hallelujah. Amen. அங்க 8வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 4:8. அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். Amen. இந்த இடத்துல ஒரு சமாரிய நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ. இப்ப நம்ம இந்த வசனத்தை பார்த்துட்டு திரும்பி லூக்கா 22 வரப்போறோம். இது என்னன்றதை நமக்கு கொஞ்ச நேரத்துல நம்ம இதை சரியா விளங்கி கொள்ள போகிறோம். பொறுமையா நம்ம இந்த காரியத்தை மாத்திரம் நம்ம கவனித்து முடிக்கலாம். இந்த சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். உடனே அவள் பேசுகிறார். இதையும் நம்ம இந்த பகுதியை நம்ம அறிந்ததுதான். ஆனால் இந்த சமாரியா ஸ்திரீயோடு இப்ப ஆண்டவர் பேச வர்றாரு. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? தாகத்துக்கு தா, இவ்வளவுதான் ஆண்டவர் சொல்றாரு. அவளோ தண்ணீர் மொள்ளதான் வருகிறாள். ஆனால் இப்ப நம்ம நினைப்போம், ஆண்டவர் கேட்கிறது அந்த தண்ணி, அந்த கிணத்துல இருந்து தண்ணியை ஆண்டவருக்கு அவள் கொடுக்கணும்னு நினைப்போம். ஆனால் கர்த்தர் இதை அவளிடத்துல பேசுகிற போது நம்ம வெளியரங்கமாய் பார்க்கிறது என்ன? இயேசு அவளை நோக்கி இதை சொல்றார், அவ்வளவுதான். ஆனா ஆண்டவர்னுடைய எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும். ஒரு மனிதனோட கர்த்தர் இடைபடுகிற போது ஆண்டவர் பயங்கரமா எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பார். ஏன் தெரியுமா? அவர் வெறும் அந்த வார்த்தைகளை மாத்திரம் அவர் செவியில கேட்கும்படி அல்ல. அவர் நம்ம என்னைக்கு புரிந்து கொள்ளணும், மற்ற மனிதர்கள் இப்ப இந்த பாஸ் மெயில் அனுப்புறாங்க அப்படின்னா அவர்கள் வெளியரங்கமாக செய்யறாங்க. ஆனா அவங்களுக்குள்ளேயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன இருக்கு, இவன் இதை புரிந்து கொள்வான், இவனுக்கு இதனுடைய கான்டெக்ஸ்ட் என்னன்னு தெரியும். ஏன்னா இதன் குறித்து நம்ம ஏற்கனவே இவன்ட்டு கொஞ்சம் சொல்லியிருக்கோம், ஏற்கனவே இவன் இதை குறித்து கேள்விப்பட்டிருக்கான் இவன். அதனால இந்த வேலையே இந்த ரெண்டு மூணு வார்த்தைகள் தான் நான் அனுப்புறேன். ஆனாலும் இந்த வார்த்தைகளை எல்லாம் வைத்து அந்த வேலை என்னன்றதை இவன் புரிந்து அதை இவன் செய்து விடுவான் என்கிற ஒரு நம்பிக்கை அந்த மனிதருக்கு இருக்கு. அதை நம்ம செய்யறோம் செய்யல அது வேற விஷயம். ஆனா அவர்களுக்குள்ள அந்த நம்பிக்கை, அந்த யோசனை இருக்கு. இது ஒரு உலக பிரகாரமான காரியம், உலக வேலை, இதற்கே இப்படி இருக்கு. ஆனால் கர்த்தர் நம்மை சிருஷ்டித்தவர், நம்முடைய இருதயங்கள் எல்லாம் அவருக்கு வெளியரங்கமா தெரியும். அவருடைய பார்வைக்கு ஒன்றும் மறைவா இல்லைன்னு வேதம் சொல்லுகிறது. அவர் உள்ளந்திரியங்களை எல்லாம் ஆராய்ந்து அறிகிறவர் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நீதிமானை சோதித்து அறிந்து கொள்வார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஒரு மனிதனை புடமிட்டு அவர் அறிந்து கொள்ள முடியும். அவர் விசுவாசத்தை பரீட்சை செய்து அவர் புரிந்து கொள்ள முடியும். அவர் ஹல்லேலூயா, நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற சோதனைகளில நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இப்படி எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். நம்மளுடைய மறைவான பகுதிகள் எல்லாம் அவருக்கு கண்களுக்கு முன்பாக தெரியும். அப்படிப்பட்ட தேவன் ஒரு மனிதனோடு வந்து பேசுகிற போது அவருக்கு எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்? அவர் சொல்லுகிறது தாகத்துக்கு தான் தான். ஆனால் அவருடைய அந்த அவர் பேசுகிற போது அந்த பிரசன்னம், ஹல்லேலூயா. அதனால்தான் நம்ம வசனத்தை கேட்க வருகிறோம், ஒரு காரியத்தை நம்ம அறிந்து கொள்கிறோம்னா நமக்குள்ள பல உணர்வுகள் உண்டாகும். அது தடைகளாக இருக்கக்கூடாது. கர்த்தர் நினைக்கிறதற்கு தடையான உணர்வுகள் வந்துடக்கூடாது. நம்ம ரொம்ப ஸ்மார்ட்னு நினைச்சிட்டு, என்ன சொல்ல வரேன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன், இதற்காக தான் இதெல்லாம் சொல்ல வரான் அப்படின்னு நம்ம ரொம்ப ஸ்மார்ட்டா, அப்படி அல்ல. ஹல்லேலூயா. அந்த ஸ்மார்ட்னஸ் இருக்குமே ஆனால் நல்லதுதான். ஆனால் அதை விட இன்னொரு ஸ்மார்ட்னஸ் நமக்கு வரணும், அதை விட ஒரு தேவ ஞானம் நமக்கு வரணும். அது என்ன தெரியுமா? கர்த்தர் என்ன நினைக்கிறார்? ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோடு இப்ப இடைப்படுகிறார் என்னால்,
இந்த இரவு அவருடைய வசனங்கள் எனக்கு கடந்து வருகிறதே ஆனால் கர்த்தர் என்ன நினைக்கிறார்? ஹல்லேலூயா. அவர் ஆழமா என்னுடைய இருதயத்தை அறிந்தவராச்சே. என்னோடு இந்த காரியத்தை அவர் பேசுகிறாரே ஆனால் அவர் என்ன சொல்ல வருகிறார்? ஹல்லேலூயா. அதை நம்ம உணர வேண்டும், அதை நம்ம கிரகித்து கொள்ள வேண்டும், அதை நம்ம அறிந்து கொள்ள முயற்சியாவது எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த பகுதியில் அப்படிதான் இந்த சமாரியா நாட்டாளாகிய ஸ்திரீயோடு ஆண்டவர் பேசுகிறார். ஒவ்வொரு வார்த்தையும் அடுத்த ஒரு பகுதிக்கு ஒரு ஒரு கீயாக இருக்கு. இப்ப தாகத்துக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, இதுக்கு அடுத்த உடனே அந்த நாட்டாளாகிய ஸ்திரீ என்ன சொல்றா, யூதர்கள் சமாரியாருடனே சம்பந்தம் கலக்க முடியாது, அதனால நான் எப்படி தர முடியும், நீங்க யூதனா இருக்கீங்க, நான் சமாரியா ஸ்திரியா இருக்கேன், நான் எப்படி தாகத்துக்கு தர முடியும், நீங்க எப்படி கேட்கலான்னு கேக்குறான். அதற்கு பிறகு ஆண்டவர் அடுத்தது சொல்றாரு, அவளுக்கு பிரதியுத்தரமாக நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தான் என்று உன்னிடத்துல கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய். என்னமோ உங்ககிட்ட ஒரு காரியத்தை சாதிக்கணும்னு அவர்லமா, நான் யாருன்னு உனக்கு தெரிந்திருந்தா நீ என்னிடத்துல கேட்டிருப்பாது என்னன்னு சொல்லி. ஹல்லேலூயா. அதற்கு நீ ஒப்பு கொடுத்திருப்ப, அதை நீ பெற்று கொண்டிருப்ப. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். ஹல்லேலூயா. இப்ப கர்த்தர் நம்ம இடத்துல ஒரு வார்த்தையை கொடுக்கிறார்னா அதுக்கு அடுத்த வார்த்தையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் வாஞ்சிக்கிறார். ஆனா நம்மளுடைய மைண்ட் எப்படி இருக்கு, நம்ம சூப்பர் ஸ்மார்ட் தான். ஒருத்தன் ஒரு விஷயத்த எடுக்கும்போது அவன் எந்த நோக்கத்திற்காக எந்த காரியத்திற்காக அவன் அதை எடுத்துக்கொண்டு வருகிறான், நம்ம இடத்துல எதற்காக சொல்லுகிறான் என்பதையெல்லாம் நம்ம ஒரு ஆங்கிள் புரிந்து கொண்டு இருப்போம். ஆனால் அதற்கு நமக்கு அது நமக்கு பிரயோஜனமா இருக்காது. கர்த்தர் என்ன நினைத்திருக்கிறார், எதற்காக இதை கொண்டு வருகிறார், எதற்காக இதை அனுமதித்திருக்கிறார், எதற்காக இந்த காரியங்களை கூடி வர பண்ணி இருக்கிறார் என்பதை கிரகிக்க தொடங்குவோமே ஆனால் கர்த்தருடைய நோக்கங்கள் நம்முடைய ஜீவியத்துல நடைபெறும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய திட்டங்கள் அது தெளிவாய் நம்ம வாழ்க்கையில நடைபெற்று வரும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதா. இந்த பகுதியை நம்ம இப்ப வாசிக்க போறது இல்லை, இதை நமக்கு அறிந்த பகுதி தான். ஒருவேளை இதை வாசிக்காமல் இருந்திருப்போமே ஆனால் இதை வாசித்து பார்த்தால் தெரியும். இந்த யோவான் 4வது அதிகாரத்தினுடைய அதனுடைய அடுத்தடுத்த வசனங்களை வாசித்தால் ஆண்டவர் எப்படி அவளோடு பேசுகிறார் என்பது நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம திரும்பவும் லூக்கா 22 போக போகிறோம். அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஹல்லேலூயா. இங்கே அவர்கள் திரும்ப அவரிடத்திலே கேட்கிறார்கள். நான் எதற்கு இதை சொல்ல வந்தேன், அவர்களால ஆண்டவர் ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். சொல்லும் போதே என்ன நம்ம புரிந்து கொள்ளணும்னு அவர் எதிர்பார்ப்பார் தெரியுமா? இவனுக்கு எல்லாமே தெரியும். அந்த மெயில் வந்தது மாதிரிதான், ரெண்டு வார்த்தைகள் சொன்னாலே இவன் என்ன செஞ்சிருவான், அது எங்க போய் பெற்றுக்கொள்ளணும், எப்படி செய்யணும், அந்த உணர்வு எல்லாம் இவனுக்கு ஏற்கனவே இருக்கும். ஹி வில் நோ த கான்டெக்ஸ்ட். ஏன்னா இவர்கள் அவரோட தான் பயணம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவரோட இவர்களுடைய மனம் இசைந்து அதை புரிந்து கொள்வார்கள். நான் அடிக்கடி வீட்டுல பீலாட்ட சொல்லுவேன், நீ என்னுடைய சிலதுல நீ சிங்க் ஆகணும். ஹல்லேலூயா. சில காரியங்கள் நான் சொல்ல சரியா நான் ஃபுல்லா கம்யூனிகேட் பண்ணாட்டி நீ சிங்க் ஆனினா உனக்கு புரியும் அது என்னன்னு சொல்லி. அப்ப அந்த மாதிரிதான் ஆண்டவர் என்ன எதிர்பார்த்திருப்பாரு, சீஷர்கள் இடத்துல சிங்க் ஆயிருந்தாங்கன்னா இவர்களுக்கு புரிந்திருக்கும். ஆனால் இவர்கள் என்ன செய்யறாங்க, ஆனா ஆண்டவர் கிருபையுள்ளவர், அவரிடத்துல கேட்டாலும் அதை விளக்கி சொல்லக்கூடிய ஒரு நல்ல தேவன் தான் நம்முடைய கர்த்தர். அவர் விளக்கி அவர் சொல்லுகிற காரியம் அடுத்து என்ன தெரியுமா, நீங்க என்ன செய்யுங்க, அங்க போங்க. ஹல்லேலூயா. அதற்கு அவர், நீங்கள் நகரத்தில் பிரவேசிக்கும் போது தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான், நீங்கள் அவனுக்கு பின் சென்று அவன் போகும் வீட்டிற்குள் நீங்களும் போய் அந்த வீட்டு எஜமானனை நோக்கி, நான் என் சீஷரோட கூட பாஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகரும் இடத்தில் கேட்க சொன்னார் என்று சொல்லுங்கள். இப்ப நம்ம என்ன நினைப்போம், இந்த காரியத்தை நம்ம தெளிவா புரிந்து கொள்ளலாம். நம்ம என்ன நினைப்போம், ஒருவேளை ஆண்டவர் இந்த மனுஷனிடத்துல சரியா இத்தனை மணிக்கு சீஷர்கள் வருவாங்க, அவங்க வரும்போது நீ அது வரைக்கும் என்ன பண்ண, ஒரு சேர போட்டு அங்கேயே உட்காந்துரு, இந்த இடத்துல இந்த மனிதர்கள் வரும்போது நீ என்ன செய்ய, தண்ணீர் குடத்தை எடுத்துக்கோ, அப்படியே சுமந்துக்கிட்டு போ அப்படின்னு ஏற்கனவே அவர்களிடத்துல அவனிடத்துல ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. அதனாலதான் இப்ப சீஷர்கள் அங்க போகும்போது அது நடக்கும். நம்ம சூப்பர் ஸ்மார்ட் மைண்ட் என்ன செய்யும், காட் மனிதர்களை மேனிப்புலேட் பண்ணுவாரு, நம்மளை ஆண்டவர் மேனிப்புலேட் பண்ணுவார்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. நம்மள ஒரு மேனிப்புலேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் தெரியுமா, அவர் நமக்கு எல்லாம் வெளியரங்கமா இருக்கு, நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய யோசனைகள் எல்லாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியை பெற்ற மனுஷனும் கூட அதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுல கர்த்தர் அப்படி அதையெல்லாம் வெளியரங்கமாய் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இங்க இயேசு என்ன சொல்லுகிறார்,
நீங்க போங்க. அப்பனா இது என்ன, ஒரு எதேச்சியாய் நடக்கிறது போல, இல்லைன்னா இதனுடைய இன்னொரு ஆங்கிள் என்ன, கம்ப்ளீட் கோயின்சிடன்ஸ். அல்லேலூயா, இது ஒரு கம்ப்ளீட் கோயின்சிடன்ஸ். இது ஒண்ணு ஆண்டவர் அவனிடத்துல சொல்லியிருக்கணும், நீ சரியா வருவாங்க, நீ தண்ணீர் கூட சுமந்துக்கிட்டு போ, அப்போ பின்னாடி வருவாங்க அப்படின்னு. இல்லைன்னா இது என்னவா இருக்கணும், கம்ப்ளீட் கோயின்சிடன்ஸ். ஆனா இந்த கம்ப்ளீட் கோயின்சிடன்ஸ ஆண்டவர் என்ன செய்கிறார், முன்னறிவிக்கிறார். ஹல்லேலூயா. இங்கதான் நம்ம இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாய் அவர் இருக்கிற வேலையிலையும் அவருடைய தெய்வீக வல்லமைகளை நம்ம புரிந்து கொள்ளணும். இயேசுவோடு நம்ம இயேசுவை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சில காரியங்களை நமக்கு அறிவிக்கிறது அப்படியே மொட்டையா இருக்கிறது மாதிரி இருக்கும், இதை செய் அப்படின்றவர். அதற்கு நம்ம கீழ்ப்படுகிறது ஆண்டவர் எதிர்பார்ப்பார். ஏன் தெரியுமா, அதோட கூட அது என்ன, இது இப்படி இருக்கு, ஒரு இது கோயின்சைட் ஆகுறது மாதிரி ஆண்டவர் இன்னொரு காரியத்தையும் கொண்டு வருவார், கூடி வர பண்ணுவார். அல்லேலூயா. அதனால்தான் நம்ம அந்த சத்தியத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் என்ன செய்வார், கூடி வர பண்ணுவார். ஒரு காரியத்தை நம்ம செய்ய சொல்லுவாரு, இன்னொரு காரியத்தை கூடி வர பண்ணுவார். இதுவும் அதுவும் சேர்ந்து என்ன நடந்துச்சதுக்கு அப்புறம், அல்லேலூயா, அந்த பாஸ்கா, அந்த பஸ்காவை புசிக்கும்படியான அந்த இடத்தை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அந்த இடத்தை ஆயத்தம் பண்ணி அந்த இடத்துலதான் அந்த லாஸ்ட் சப்பர், த ஹிஸ்டாரிக்கல் சிக்னிபிகண்ட் பிளேஸ், இந்த அநேக சத்தியத்தினுடைய ஒரு ஃபவுண்டேஷனல் ட்ரூத் எல்லாம், ஒரு மனிதனுக்கு தேவையான ஃபவுண்டேஷனல் ட்ரூத் எல்லாவற்றையும் ஆண்டவர் விளக்கி காண்பிக்கிற, அநேக காரியங்களை விளங்க பண்ணுகிற ஒரு காரியம் அந்த வீட்டுலதான் நடக்குது. அந்த ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த அறையில தான் ஆண்டவர் பல விஷயங்களை சொல்லி தருகிறார். ஆண்டவர் சீஷர்களுடைய பாதங்கள் கழுவுகிறதுல இருந்து, ஒரு எப்படி சீஷர்கள் தங்களை தாழ்த்த வேண்டும் என்கிற காரியங்களில இருந்து, அவர் மறிக்க போகிறதையும் அவர் உயிர் தழ வேண்டியதையும் ஆண்டவர் எல்லாவற்றையும், எப்படி சீஷர்கள் எல்லாம் ஒரு சில நாட்களுக்கு அவர்கள் அனுபவிக்க வேண்டிய காரியங்கள் எல்லா சத்தியத்தையும் அங்க ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சிக்னிபிகண்ட் பிளேஸ். அல்லேலூயா. அது ஒரு சும்மா ஒரு சாப்பிடுற இடம் நம்ம நினைச்சிட முடியாது, ஏதோ சாப்பிட்றதுக்காக அவங்க போற ஒரு சின்ன இடம் நம்ம நினைக்க முடியாது. வெரி சிக்னிபிகண்ட். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான காரியத்தை, ஒரு நமக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு காரியத்தை, நம்மளுடைய எதிர்காலங்களை எல்லாம் தீர்மானிக்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் பிரைசலாட், அது ஒரு மொமெண்டா இருக்கலாம், அது ஒரு சாயங்காலமா இருக்கலாம், அது ஒரு இரவாக இருக்கலாம், அது ஒரு காலமாக இருக்கலாம், ஆனால் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி நமக்காக வைத்திருப்பார். அல்லேலூயா. அதை நம்ம கிரகித்து கொள்ள வேண்டும், அதை நம்ம சரியான வகையில உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த காரியத்திற்கு எதேர்ச்சியாக சில காரியங்களை கூடி வர பண்ணுவார், சில காரியங்களை அவர் இணைத்து கொண்டு வருவார். அல்லேலூயா. அவைகள் எல்லாம் மேனிப்புலேட் பண்ணது அல்ல. அல்லேலூயா. மனிதர்களாக திட்டமிட்டு அவர்களுடைய சொந்த காரியங்களை அங்கே கொண்டு வருகிற காரியம் அல்ல. தேவன் தீர்மானித்து, தேவன் திட்டம் பண்ணி, தேவன் நினைத்து அதை தம்முடைய ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி பண்ணும்படிக்கு, அவர்களுக்கு அது பாதுகாப்பாய் இருக்கும்படி செய்யும்படிக்கு கர்த்தர் அதை ஆயத்த பண்ணி அதை கொண்டு வருவார். எதேச்சியாய் வருகிறது போல ஒரு அனுபவம் இருக்கும். அது எப்படி, இதுவும் அதுவும் கரெக்டா சொல்லி வச்சது மாதிரி நடக்கும். இவர் தான் முன்னாடியே போய் சொல்லியிருப்பாருன்றிருக்கும். ஆனால் கர்த்தர் அவைகளை எல்லாம் ஒருங்கிணைய செய்து, அதை ஒழுங்குபடுத்தி, அவைகளை எல்லாம் கூடி வர செய்வார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஓ, நீங்கள் அந்த நகரத்திலே பிரவேசிக்கும் போது தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான். நீங்கள் அவனுக்கு பின் சென்று அவன் போகும் வீட்டிற்குள் நீங்கள் போய், அல்லேலூயா, சம்பந்தம் இல்லாதது மாதிரி இருக்கு, சம்பந்தம் இல்லாதவைகளை எல்லாம் சம்பந்தப்படுத்துவார். அந்த மனுஷனுக்கு சீஷர்களுக்கு சம்பந்தமே இல்லை. அல்லேலூயா. அவன் ஒரு காரியம் செய்கிறான், இவர்கள் ஒரு காரியம் செய்கிறார்கள். அவன் செய்கிற காரியம் இவர்களுக்கு அடையாளமாய் மாறுகிறது. அல்லேலூயா. இவனுக்கு ஒரு திட்டம் இருக்கும், அவனுக்கு ஒரு திட்டம் இருக்கும், ஆனால் இவன் செய்கிறது அவனுக்கு ஒரு அடையாளமாய் மாறும். அப்படிதான் கிறிஸ்துவின் சரீரமும் இயங்கும். நம்ம ஒரு காரியத்தை செய்து கொண்டிருப்போம், இன்னொரு சகோதரன் இன்னொரு காரியத்தை செய்து கொண்டிருப்பான், ஆனால் இதுவும் அதுவும் இணைந்து ஒருங்கிணைந்து ஆண்டவர் கொண்டு வருகிற போது அவருடைய பரிபூர்ண சித்தம் அந்த இடத்துல நிறைவேறும். இந்த நாட்களிலேயும் இந்த தேசத்துல கர்த்தர் நம்மை சபையாய் எழுப்பும்படிக்கு சில காரியங்களை ஒருங்கிணைந்து கொண்டு வருகிறதை நான் அறிகிறேன். அந்த அறிவை கர்த்தர் இன்று இரவும் கூட உறுதிப்படுத்தும்படி இந்த காரியம், இந்த வசனங்களுக்கு நேராக நிச்சயமா நான் எடுக்கணும்னு நினைக்கவே இல்லை. அல்லேலூயா. நான் எடுத்து வைத்திருந்த பகுதிகள் வேற வேறையாய் இருந்தது,
ஆனால் கர்த்தர் அப்படியே இந்த பகுதிகளுக்குள்ள ஒரு ஒருங்கிணைந்து கொண்டு வந்திருக்கிற அனுபவத்தை நான் உணர்கிறேன். இந்த இரவு ஒருவேளை நம்ம தனிப்பட்ட ஜீவியத்திலேயும் அப்படி காணப்படலாம். ஆவியானவர் சிலரை நம்முடைய இருதயத்துல உணர்த்துவிக்கிற விஷயங்கள் இருக்கலாம். ஒருவேளை இதை இன்னமும் கூட இந்த இரவும் கூட சரியான முறையில கிரகித்து கொள்ள முடியல. சமாரிய நாட்டாளாகிய அந்த ஸ்திரியை போல எனக்கு எல்லாம் ஏதோ புரியறது மாதிரி இருக்கு, ஆனால் கொஞ்சம் டிஸ்இன்டெகிரேட்டடா, கொஞ்சம் நான் டீடைலா இருக்கு, எனக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க ஆண்டவரேன்னு நினைக்கிறவங்களும் கூட கண்களை மூடி இந்த இரவு நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். என்ன எதிர்காலம், என்ன நடக்க போகிறது, இந்த தேசத்துல ஆண்டவர் என்ன செய்ய போகிறார், எந்த காரியத்தை வாய்க்க பண்ண போகிறார், என்ன நம்மளை வச்சு ஆண்டவர் திட்டம் பண்ணி இருக்கிறார், என்னுடைய எதிர்காலம் என்ன, ஆண்டவர் எனக்கு என்ன காரியங்களை, எந்த சம்பந்தம் இல்லாத காரியங்களை சம்பந்தப்படுத்த போகிறார், ஏவைகளை கூட்டி வர கூடி வர பண்ண போகிறார், ஏவைகளை இணைக்க போகிறார். ஹல்லேலூயா. நம்ம எப்படி காணப்பட போகிறோம், பல காரியங்களுக்கு நான் டீடைலா ஒரு வேலை இருக்கலாம், கண்களை மூடுவோம் நம்ம. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீஷர்கள் ஆண்டவரிடத்திலேயே திரும்பி கேட்டார்கள், எங்கே ஆயத்தம் பண்ணும்படி சுத்தமா இருக்கிற ஆண்டவரே, நீங்க பாட்டுக்கு சொல்லிடுறீங்க, எங்களுக்கு அது டீடைல்டா சொன்னாதானே ஆண்டவரே தெரியும், அட்ரஸ் கொடுக்கணும், டைம் கொடுக்கணும், இதெல்லாம் எங்களுக்கு தெளிவா சொன்னீங்கன்னா, ஒரு மேனுவல் மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னா நாங்களா முடிவு பண்ணி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லாம நீங்க செஞ்சுட்டீங்கன்னா நாங்க எல்லாத்தையும் செஞ்சிருவோமே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நினைச்சது உண்டு, இந்த ஞானஸ்தானம் தான் சத்தியம் அப்படின்னா தெளிவா ஆண்டவர் எனக்கு காண்பிக்கணுமே, காண்பிச்சிங்கன்னா நான் செஞ்சிருவேனேன்னு நினைச்சேன். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவருடைய கிரியை வேற மாதிரி இருந்து தெளிவாதான் காண்பிக்கிறாரு. நம்ம இருதயம்தான் அதை உணர்ந்து கொள்ள முடியாமல் இருந்தது. ஆண்டவர் கூட்டி சேர்க்கிற காரியத்தினுடைய சத்தியத்தை தெளிவாதான் காண்பிப்பாரு. நம்ம இருதயம்தான் அதை மறுதளித்து கொண்டும் முரண்டு பிடித்து கொண்டும் இருக்கும். ஆனால் கர்த்தர் அப்படியே காரியங்களை கூடி வர பண்ணி நமக்கு உதவியாய் அவைகளை எல்லாம் நமக்கு முன்பாக நிறுத்துவார். அந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்குள்ள கூடி வரும். நம்ம இருதயத்திற்குள்ள தனித்தனியாய் சில நினைவுகள் இருக்கும். அப்படியே என்னைக்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒண்ணு யோசிச்சிருப்போம், ஒருவேளை உண்மையா இருக்குமோ, ஒரு 2 வாரத்துக்கு முன்பாக ஒரு இரவுல ஒரு காரியம் யோசனைக்கு வந்திருக்கும், இன்னைக்கு காலையில ஒண்ணு எதேச்சியா யோசிச்சிருப்போம், ஹல்லேலூயா, எல்லா வருகிற நாட்கள்ல இதுக்கு சம்பந்தமா எதேச்சியா ஒண்ணு நடக்கும். உடனே நம்ம நினைச்சிடக்கூடாது, ஏதோ இதோ ஏதோ மேனிப்புலேட்டட்னு. ஹல்லேலூயா. இல்ல, கர்த்தர் இவைகளை ஆர்கனைஸ் பண்றாரு. ஹல்லேலூயா. தி காட் இஸ் Our God is orchestrating certain things in our lives. கர்த்தருடைய சிருஷ்டிப்பு அப்படிதானே இருக்கு. கரெக்டா கண்கள் ரெண்டும் பக்கத்து பக்கத்துல வரணும்னு ஆண்டவர் தீர்மானிக்கலையா? நம்மளுடைய வாய், மூக்கு, இவைகள், இந்த அவயவயங்கள் எல்லாம் இந்தந்த பகுதிகளில இருக்கணும்னு ஒரு புக்ல, ஒரு மேகசின்ல வாசிக்கும் போது போட்டிருக்கான். நம்மளுடைய அவயவயம் ஒரு கொஞ்சம் வேற இடத்துல இருந்தா கூட அதுக்கு பிரயோஜனம் இல்லாம போயிருமோ? அல்லேலூயா. கண்ணு நம்ம நினைக்கலாம், ஒருவேளை பின்னாடி கண்ணு இருந்தா நல்லா இருக்கும் ஆண்டவரே, ஆனா சொல்றான் இல்ல, அப்படி இருந்துருந்துச்சுன்னா நம்மளுடைய தாட் ப்ராசஸே மாறி இருக்கும், நம்மளுடைய பிஹேவியர்ஸே வேற மாதிரி இருக்கும்னு சொல்றான். அல்லேலூயா. சரியானபடிக்கு ஆண்டவர் ஆர்கனைஸ் பண்ணுவாரு, கரெக்டா ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணுவார். நம்ம நினைப்போம், இவன் எனக்கு யாருன்னே தெரியாது, இவனோடு நம்ம எப்படி சம்மந்தம் கலக்க முடியும்? அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவன் தான், ஆனா இவனுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? ஹவு கேன் ஐ கம் டுகெதர்? அல்லேலூயா. காட் இஸ் ஆர்கெஸ்ட்ரேட்டிங். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தண்ணி சுமந்து கொண்டு போனவன் வேற, அவன் வேற நோக்கத்துக்காக வேற வேலையை செய்யும்படி போகிறான். ஆனால் அவர் இவர்களுக்கு எதிர்ப்பட்டு வருவார்கள் என்பதை முன்னறிவிக்கிறார் இயேசு. இவர்கள் அதே மாதிரி போறாங்க. அந்த ஹிஸ்டாரிக்கல் சிக்னிபிகன்ட் பிளேஸ்ல, ஒரு மிக முக்கியமான ஒரு தருணத்துல ஆண்டவர் அந்த இடத்தை இவர்கள் கண்டுகொள்ளும்படி, அந்த இடத்தை இவர்கள் ஆயத்தம் பண்ணும்படி, முன்பாகவே செல்லும்படி கர்த்தர் அதை இப்படிதான் ஆர்கெஸ்ட்ரேட், இப்படிதான் அவர் ஆர்கனைஸ் பண்றாரு. ஹல்லேலூயா. அந்த சமாரிய நாட்டாளாகிய ஸ்திரியோடு கர்த்தர் பேசுகிற போது அவர் தாகத்துக்குத்தான் என்று சொன்னது அவர் அறியாமல் இருந்தால், ஆண்டவர் சொன்னார் இதை அறிந்திருப்பாயானால். ஹல்லேலூயா. நம்ம உள்ளங்களை ஆண்டவர் அறிவார். He knows that we know, but we are reluctant to agree that we know. ஹல்லேலூயா. நமக்கு தெரியும்னு ஆண்டவருக்கு தெரியும், ஆனா ஆண்டவர் சில சமயங்களில நம்ம அதை நம்மளுடைய இன்னொரு எண்ணம் அதை மறுதளித்து வைத்திருக்கோம். ஆனால் இன்று இரவு நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாய், தேவ சன்னதியில நம்மை தாழ்த்தினவர்களாய், ஓ ரபாஷிபா, கர்த்தர் சில நன்மைகளை கூடி வர பண்ணுவாராக. தனிப்பட்ட ஜீவியத்துல சில நன்மைகள் கூடி வர முடியாமல் தனித்தனியாக இருக்கிறது, சம்பந்தம் இல்லாதது போல் அவைகள் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் இந்த நாட்களில கர்த்தர் அவைகளை கூட்டி சேர்ப்பார். ஓ க்ளோரி டு காட். ஆமென். ஜீசஸ், ஒரு ஆசீர்வாதம் உனக்கு வர வேண்டியதுதான். ஹல்லேலூயா.
ஆனால் அது உனக்கு கைகளுக்கு கிட்டாமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த ஆசீர்வாதத்தை செயல்படுத்த வேண்டிய சில காரியங்கள் தனித்தனியா இருக்கிற அந்த நன்மையை உனக்கு கொண்டு வர வேண்டிய சில நபர்கள் பிரிந்து காணப்படுகிறார். ஆனால் அவைகளையும் அவர்களையும் கத்த ஹலலூயா கூடி வர பண்ணி அந்த ஆசீர்வாதத்தை உனதாக்குவார். ஹலலூயா, க்ளோரி டு காட். ஓ பிரைஸ் த லார்ட். சிலர் இருதயத்திற்குள்ள விசுவாச நினைவுகள் இருக்கிறது, ஆனால் அவைகள் ஆர்கெஸ்ட்ரேட்டடாக ஒருங்கிணைந்து இல்லை. அந்த நினைவுகள் எல்லாம் எப்படி இருக்கு? துண்டு துண்டா இருக்கு. ஹலலூயா. அதனாலதான் ரட்சிப்பின் அனுபவத்துல பூரணமா வர முடியாம தவித்து கொண்டு இருக்கிறார்கள். ஹலலூயா. ஒருவேளை இந்த செய்தியை அவர்கள், இந்த வார்த்தைகளை அவர்கள் கேட்பார்களே, ஆனால் நான் விசுவாசிக்கிற ஆவியானவர் அந்த நினைவுகளை எல்லாம் ஒருங்கிணைய செய்து அவர்களை ஒரு முடிவுக்கு வர பண்ணி அவர்களை சில தேவ திட்டங்களுக்கு கீழ்ப்படியும்படி செய்து கர்த்தர் அவர்கள் எதிர்காலங்களை மகிமையாக மாற்றுவார். ரிபபப சிபா ரிபக்கரபலா. தேங்க்யூ ஜீசஸ். எஸ், ஹலலூயா. Hallelujah. இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். Hallelujah. Glory to God. Amen, Jesus. Glory. களஞ்சியங்கள் தானியங்களை கொடுக்கவில்லையோ, மாதுளம் செடி கனிகளை கொடுக்கவில்லையோ, Praise the Lord. Hallelujah. Oh, glory. களஞ்சியங்களில இன்னும் ஆசீர்வாதங்கள் காணப்படவில்லையோ, கர்த்தர் சொல்கிறார், இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். Thank you, Lord. Amen, Jesus. Glory to God. Amen. கர்த்தர் ஒருங்கிணைக்கிறார் வாழ்க்கையை. கர்த்தர் எப்படி தருமா சீரமைப்பாரு? கர்த்தர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சீரமைக்கணும்னு என்ன தருமா செய்வாரு? ஒருங்கிணைய செய்வார். துண்டு துண்டா தனித்தனியா செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற மனம் ஒன்று யோசிக்கும், நாவு ஒன்று பேசும், கை ஒண்ணு செய்யும். இப்படி இருக்கிறது வரைக்கும் மனுஷனுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்குள்ள வராது. ஆனால் அவனுடைய சிந்தை, செயல்பாடுகள், யோசனைகள், அவனுடைய இலக்கு, அவனுடைய நோக்கம் எல்லாவற்றையும் கர்த்தர் இசைந்து வரும்படி, ஒருங்கிணைந்து வரும்படி அற்புத விதமாய் அவனுக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிப்பார். அப்படி அவர் கொண்டு வருகிற போது அந்த மனுஷனுடைய வாழ்க்கை செழிக்கும். ஹல்லேலூயா. Glory to God. Amen, Jesus. வேலை ஸ்தலத்துல சில முன்னேற்றங்கள் கடந்து வரும்படிக்கும் கூட இப்படிப்பட்ட வல்லமையான காரியங்களை கத்திருந்த நாட்களில நம்மில சிலருடைய வாழ்க்கையில அவர் செய்ய போகிறார். Thank you, Lord. தனித்தனியா இருக்கு சிலரெல்லாம். Praise the Lord. Hallelujah. அவைகள் ஒரு மாதிரி நம்மை செயல்பட விடாமல், நம்மை ஒரு ஆசீர்வாதமான பாதையிலே நடந்து போக விடாமல், ஒரு உறுதியான பாதைகளிலே நடந்து போக விடாமல் அப்படியே காணப்படுகிறது. அவைகளை எல்லாம் கர்த்தர் ஒன்று சேர்க்கும்படி கர்த்தர் கட்டளை கொடுப்பாரா? ஹல்லேலூயா. க்ளோரி டு காட். துணிக்கைகளாக தான் கடந்து வரும் ஒவ்வொன்றும். ஹல்லேலூயா. எலியாவுக்கு காகங்கள் எப்படி கொண்டு வந்தது? துணிக்கைகளாக தான், குட்டி குட்டியா சின்ன சின்ன துண்டாக தான் இருந்துச்சு. ஆனா அவனிடத்துல அவைகளை எல்லாம் காகங்கள் கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. அவைகள் எல்லாம் எலியாவின் கைகளில ஒருங்கிணைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அது போல கர்த்தர் இந்த நாட்களில தம்முடைய ஜனத்தை, ஹல்லேலூயா, ஒரு ஊழியத்துல ஒரு காரியத்துல ஒருங்கிணைய பண்ணட்டாம். ஹல்லேலூயா. க்ளோரி டு காட். ஆமென். ஜீசஸ். பிரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். நான் உங்களை கூட்டி சேர்ப்பேன். பிரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா. 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 க்ளோரி டு காட். தேங்க் யூ லார்ட். பிரைஸ் யூ. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாய் நம்ம எந்தெந்த காரியத்துல கர்த்தர் இப்படி செய்ய வேண்டும் என்று நம்ம எதிர்பார்த்திருக்கிறோமோ அந்த காரியத்தை இந்த வேளையில விண்ணப்பமாய் கர்த்தரிடத்துல தெரிவிக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னுடைய நிகழ்காலம் இப்படி இருக்கு, ஆனால் என்னுடைய எதிர்காலத்துல கர்த்தர் எனக்கு அதை கூடி வர பண்ணுவீரோ? ஆமென், ஜீசஸ். ஹல்லேலூயா. இந்த வேலையில நம்ம ஒரு நிமிஷம் தனிப்பட்ட காரியங்களுக்காகவும், ஹல்லேலூயா, நம்ம மன்றாடுவோம். நம்ம ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறார். முக்கியமா வசனங்களை கேட்டு அதற்கு காத்து நின்று அவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி நம்ம காணப்பட்ட அந்த சமயத்துல நம்ம விண்ணப்பங்கள் செய்கிற போது அதுல நிச்சயமாய், நிச்சயமாய் கர்த்தர் வல்லமையாய், அற்புதமாய் அவைகளை கூடி வர பண்ணுவார். ஓ யாக்கோபின் ஜனங்களே, உங்கள் எல்லோரையும் நான் நிச்சயமாய் கூட்டுவேன். இஸ்ரவேலில் மீதியானவர்களை நிச்சயமாய் சேர்ப்பேன். கர்த்தருடைய வார்த்தைகள் நிச்சயமான வார்த்தைகள். ஹல்லேலூயா. சந்தேகம் வேணாம். இன்று இரவு விசுவாசிக்கலாம்.
கர்த்தர் அற்புதம் செய்யட்டும். ஹல்லேலூயா. போஸ்ராவின் ஆடுகளை போல அவர்களை ஏக கூட்டமாக்குவேன். கர்த்தர் நம்மை ஒரு சபையா இணைய பண்ணி நம்மை வருகிற நாட்களிலே தேசம் அனைத்திற்கும் ஒரு மகிமையான சாட்சிகளாக அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் நம்ம மத்தியிலே நடைபெற்று அநேகருக்கு அது ஆசீர்வாதமாய் அமைந்து அநேகரை இந்த கூட்டத்திற்குள்ளே இந்த மந்தைக்குள்ளே இந்த தொழுவத்திற்குள்ளே சேரும்படிக்கு கர்த்தர் செய்து ஜன திரளினாலே இறைச்சல் உண்டாகும்படி கர்த்தர் செய்யட்டும். Hallelujah. Glory to God. Amen, Jesus. ஒவ்வொரு எனக்கு ஆண்டவரே இதெல்லாம் புரியுது ஆனா சரியா விளங்கலன் ஆண்டவர்கிட்ட நம்ம நின்று கொண்டிருப்போமே. ஆனால் வருகிற நாட்களிலே ஆவியானவர் அவைகளை ஒருங்கிணைய செய்து தெளிவாக்குவார். Hallelujah. Amen, Jesus. Glory to God. Thank you, Lord. Amen, Jesus. அன்பின் பரலோக பிதாவே, இரவே எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் தனித்தனியாக இருக்கிறோம் ஆண்டவரே, ஆனால் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒருங்கிணையும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒரு சபையாய், ஒரு மனம் உள்ளவர்களாய் இசைந்து தேவ மகிமையில இணைந்து கொள்ளுகிற, உம்முடைய தொழுவத்தில சேர்ந்து கொள்ளுகிற, கிறிஸ்துவின் சரீரத்தினுடைய அவயவங்களாய் மாறிவிடுகிற ஒரு அனுபவத்திலே கர்த்தர் எங்களை இந்த நாட்களில பெருக பண்ணுவீராக. ஆமென். ஜீசஸ், உம்மை துதிக்கிற சத்தம், உம்மை மகிமைப்படுத்துகிற சத்தம் எல்லாம் எங்கள் மத்தியிலே உண்டாகட்டும். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற சாட்சியின் சத்தங்கள் எல்லாம் உண்டாகட்டும். ஒரு இறைச்சலின் சத்தம் உண்டாகி இந்த எலும்புகள் உலர்ந்த எலும்புகளாக இருக்கிற நாங்கள் எல்லாரும் இசைந்து சேர்ந்து உமக்காக உம்முடைய நாமத்தை ஜொலித்திடுகிற, ஹல்லேலூயா, உமது நாமத்திற்கு மகிமையை சேர்க்கிற, ஹல்லேலூயா, ஒரு ஜனத்திரளாய் ஒரு சேனையாய் நாங்கள் எழும்பிட கர்த்தர் எங்கள் மத்தியில பலத்த கிரியைகளை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல மன்றாடி நிற்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.